శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతరాజుభావ పుత్రేతి తన్మయతయా కరవోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమవమర్తలమైత్తదోరడిత్తని వినుయ్తఘనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తు ముడుకొత్తన ఉదిర్తతిరలోన్ మత్తులు మిగుత్తదయను మొయ్త వెణై వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తరు వినై తొత్తరవరుక్కుం మణి అత్తిగిరియే. దశమస్య విశుద్ధ్యర్థం నవానామిహ లక్షణం அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். 10வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் அவதார லீலைகள் மொத்தமும் இருக்கு. அந்த 10வது ஸ்கந்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவஸ்கந்தங்களாம். இதுவரை பாகவதங்கிறது தசமஸ்கந்தம் தான், கிருஷ்ணாவதாரம் தான் பிரதானம். அதில் அதை சரியாக புரிஞ்சுக்கணும்னா முதல்ல 9 ஸ்கந்தத்தில் எல்லா அவதாரனுடைய கதைகளையும் கேட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். இல்லை அப்படின்னா வெறும் விளையாட்டாக தோணும். கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் ஏதோ பொய் சொன்னான் அப்படின்னும், மலையை தூக்கினான் அப்படின்னும், பாம்பு பிடிச்சா ஆட்டினான் அப்படின்னும், இது ஏதோ விளையாட்டாக தோணும். ஆனால் இதெல்லாம் பகவானுடைய லீலைகள் அப்படின்னும், இதை வச்சுண்டு யோகிகள்லாம் வந்து தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போனார்கள் அப்படின்னும், நமக்கெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வை நன்னா கடக்கிறதுக்காக, சம்சார துக்கங்கள் போகிறதுக்காக உபயோகப்படுறதுங்கிறதும் புரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் வேணும். அதாவது கிருஷ்ணனை உரலை பிடிச்சு கட்டினால், கிருஷ்ணன் வெண்ணை திருடினா, கிருஷ்ணன் வெண்ணை திருடினான் போது திருடினான்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய வஸ்து தானே அது. அவன் வெண்ணை திருடினான்னு சொல்றது தப்பு, ஆனால் அந்த லீலையை நாம் கேட்டுருக்கோம். உரலை பிடித்து கட்டினான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கட்ட முடியும்னு கேட்குறேன். ஏன்னா யோகிகள் எல்லாமே கட்ட முடியல, இவா எப்படி கட்ட முடியும்? உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படிங்கிற ஒரு கவி உபனிஷத அர்த்தத்தை பிடிச்சு கட்டி வச்சுட்டார். அதனால் அதை சேர்த்து வச்சு வெறும கட்டினாங்கிறது இல்லை, அதையும் சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கணும். பகவான் தன்னுடைய சௌலபியத்தாலே கட்டுண்ட பண்ணிய பெருமாள், கண்ணினும் செலுத்தாமினால் கட்டினார் இல்லை, கண்ணினும் செலுத்தாமினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாள். எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே அப்படிங்கிற திருமங்கி ஆழ்வார் இதை போல் ஒரு ஆச்சரியம் கேட்டிருக்காங்களா? பகவானுடைய அவதாரத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று சொல்கிறேன். எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாயும் உலகத்து அரணும்
சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் நரநாரணாக அவதாரம் பண்ணி லோகத்தில் தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணார். இவர் சிஷ்யராக இருந்தார், ஒருத்தர் ஆச்சாரியராக இருந்தார், நாராயணன் ஆச்சாரியராக இருந்தார், நரன் சிஷ்யனாக இருந்தார், உபதேசம் கேட்டார் அப்படின்னு அவதாரம் இருக்கு. நரநாராயண அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கு. நரநாராயணாய் உலகத்து அரணுள் சிங்காமி விரித்தவன், இது என்ன ஆச்சரியம், இது காட்டிலும் பெரிய ஆச்சரியம். எம்பெருமான் அதுவன்னியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடரு அங்கு ஆண்ட போ பொன்மிடரு. ஒரு சின்ன தொண்டை ஒன்று இருக்கு, அது கொண்ட பிரளய காலத்தில் பொறுப்பு நெருப்பு எல்லாம் வரும். ஒரு மலை போகிறது, ஒரு கடல் போகிறது, ஒரு நெருப்பு போகிறது. அங்கு ஆண்டவன் கான்மின் ஆணு வாயை திறந்துருக்கான் பால முகுந்தன் ஒரு இலையில வடபத்திரத்தில், வடபத்திர சாயி பெருமான் அப்படின்னு ஒரு அவதாரம். அதில் வடபத்திரத்தில் சின்ன குழந்தை ஒன்று படுத்துருக்கு, அதனுடைய வாய்க்குள்ள எல்லாம் போகிறது. பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக, இல்லை நெருக்கி புக, போகிறதுக்கு இடம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று நெருக்கிண்டு போகிறது பெருமாள் சன்னதிக்குள்ளே போகிற மாதிரி. அங்கே ஆண்டவன் கான்மின் ஆண் வாயை திறந்துன்னு உட்காண்டிருந்தான்னா இத்தனை ஆச்சரியம். ஆனால் ஆழ்வார் அதை சொல்லலை, இன்னொன்று ஒன்று சொல்கிறார், எங்கானும் எதுப்புதோர் மாயம் உண்டே அப்படின்னு இப்படிப்பட்ட பெருமானுக்கள். அங்கு ஆண்டவன் கான்மின் இங்கு ஆய்ச்சியரான் அலை வெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தவனே. அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கி இவா கட்டி போட்டுருக்கா ஒத்த ஒருத்தரும். ஒருத்தி கையை பிடிச்சி இழுத்துறதா கிருஷ்ணா கையோடு பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கட்டி போடுறான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன்னா இதுதான் மாயம், அது மாயம் இல்லை, இது ஆச்சரியம், சௌசீல்யம், சௌலபியம், இது என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக கண்ணனுடைய ஒவ்வொரு லீலையும் புரிஞ்சுக்கும் போது அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். பதை ஸ்திரீ பிக்ராந்த ஜகத்னயந்தம் பவ்யாசயா பாவித பால பாவம் கரேண சங்கிரிஹ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாச சனைர் யசோதா அப்படின்னு யாதவ விதயத்தில் சுவாமி சாதிக்கிறார். யசோதையானவர் கிருஷ்ணனை நடைப்பழியில் வைக்கிறாள், தளர் நடை நடவானோ அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். குழந்தைகளுடைய முதல் நடை தளர் நடை, தளர்ந்து தளர்ந்து ரெண்டு அடி எடுத்து வைக்கும், மூணு அடி எடுத்து வைக்கும், கீழ் விழுந்துடும். மறுபடியும் என் கையை பிடிச்சிட்டு நட அப்படின்னு கையை பிடிச்சி முதல் நடத்தி வைப்பார். அப்போ யசோதை ஒரு நாள் கரேண சங்கிரிஹ்ய கராம்பூஜாக்ரம் கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சி நீ நடந்துடுவா அப்படிங்கிறாளாம். ஆனால் அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறான், கீழ் விழுந்துடுறான், அவனால் முடியல. சின்ன குழந்தை இப்போதான் ஆரம்பம், எழுந்துவா 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 பார்க்கலாம், நான் அம்மா இங்கே இருக்கேன், நீ அப்படியே வருவியா, நான் அம்மா கட்டி போயிடும். இன்னும் மெதுவாக எழுந்து வரேன், ஆனால் அம்மா வரைக்கும் வரல, கீழே விழுந்துடுறேன். இவளுக்கு ஆசை, மறுபடியும் ஒரு அடி பின்னாடி போய்க்கிறேன், நீ அங்கிருந்து எழுந்துவா பா, நான் அம்மா வந்து ஓடி வந்து கட்டிக்கோ அப்படிங்கிற, மறுபடியும் எழுந்து வந்து கீழே விழுந்துடுறேன். உடனே யசோதி சொல்கிறா கண்ணங்கிட்ட, என்னடா கண்ணா இப்படி பண்ணுற, எனக்காக ஒரு மூணு அடி கூட எடுத்து வைக்க முடியலையா உன்னால், ஒரு மூணு அடி எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னா. உடனே அவனுக்கு அந்த மூணு அடி எடுத்து வச்ச கதை ஞாபகம் வந்துடுச்சு. பதை ஸ்திரி பிஹி, எங்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறா, மூணு அடி எடுத்து வைக்கக்கூடாது. பதை ஸ்திரி பிஹி கிராந்த ஜகத்ரயம் தம் பவ்யாசயா பாவித பால பாவம், அவன் பவ்யாசயத்தினால யசோதைக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காக மெதுவாக நடை எடுத்து வச்சானா, மூணு அடி எடுத்துவீங்கன்னு கேட்குறாங்க. அவன் அறிந்தால் கூட அந்த லீலையை காமிக்கிறான் சுவாமி தேசிகன், அதை சொல்கிற மூணு அடி அன்றைக்கி எடுத்து வச்சவன் இன்றைக்கி தலை நடை நடக்கான். அப்படியே ஒன்று ஒன்றையும் அதையும் இதையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும். சுகரும் அப்படி தான் அனுபவிக்கிற, அதை இதையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய பரத்தம் அப்புறம் எம்பெருமானுடைய சௌலபியம் அப்படின்னு சேர்த்து இருக்கும்போது தான் அதுக்கு அழகு. வெறும் சௌலபியம் அப்படின்னா அழகு கிடையாது, வெறும் பரத்தம்னாலும் அழகு கிடையாது, ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதனால் பகவான் கண்ணன் இங்கே வந்து மதுரையில் வந்து அவதாரம் பண்ணி அங்கேயே கம்சனை சம்ஹாரம் பண்ணி, இன்னும் துஷ்ட ராஜாக்கள் யார் யார் ஜராசந்தன் சிசுபாலன் தந்த பக்தரன் யார் யார் இருக்காலும் எல்லாரையும் ஒழிச்சுட்டு அவதாரத்தை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் இல்லை, இது பக்தர்களுக்காக ஒரு அவதாரம். எத்தனையோ கோபர்கள் கோபிகள் கோக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக, இன்னும் பலவிதமான லீலைகள்லாம் காண்பிக்கணுங்கிறதுக்காக, அந்த லீலைகள்லாம் அன்னைக்கு அவளுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாமளும் சொல்லியும் கேட்டும் வாசித்தும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த லீலையெல்லாம் கேட்க கேட்க நம்மளுடைய மனசில் பகவான் வந்துடுறோம்.
அவன் எத்தனை கஷ்டப்பட்டு ஆற்றுல உட்காந்து தியானம் பண்ணால் மனசில் வரமாட்டான். சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறேன், குறிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் நான் அப்படிங்கிற எத்தனையோ எனையூழி செய்தவனும் குறிக்குள் ஞானத்தினாலே எனையூழி செய்தவனும் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் நான். எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி சாதனை என்ன அப்படின்னா பகவான் மனசில் நிறுத்தியிருக்காள், வெளி விஷயத்தெல்லாம் விட்டுவிட்டு பகவானை மனசில் நிறுத்தியிருக்காள், ஒரு 2 மணி காலம் நிறுத்தியிருக்காருன்னா அது பெரிய சாதனை. நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், நான் அந்த யோகங்கள்லாம் இன்னும் பண்ணலை, நான் ஒரு உபாயம் பண்ணேன், நான் பகவானை 2 மணி காலம் மனசில் நிறுத்திட்டேன், கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் ஞான். அவெல்லாம் எத்தனையோ வருஷ காலம் பண்ணி பண்ண சாதனை. என்ன பண்ணீர் அப்படின்னா, உரிக்கொண்ட வெண்டை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய். கிருஷ்ணன் நவநீத லீலை இருக்கு இல்லையா, அதை கேட்டுருங்க. நவநீத லீலை எல்லாம் கேட்டு நினைத்து அனுசந்தானம் பண்ண அளவில் வேற எங்கேயும் புத்தி இல்லையே, கிருஷ்ணங்கிட்ட தான் புத்தி இருக்கு. அதனால இது என்னுடைய சாதனை, பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணால் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் இன்றைக்கும் இத்தனை லீலைகளை எல்லாரும் கேட்கணும்னு ஆசையோடு உட்காந்துருக்கோம் இல்லையா. மகரிஷிகள் தபஸ் பண்ண உட்கார்ற மாதிரி எல்லாருமே தபஸ் பண்ண தான் உட்காந்துருக்காரு, எத்தனையோ காரியத்தை விட்டுட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. இதுதான் கண்ணனுடைய ஒரு அவதாரத்தினுடைய பிரயோஜனம். ஸ்வயம் சமுத்தீரிய சுதுஸ்தரம் த்யுமன்னே பவார்ணவம் பீமம் அதபிரசௌஹிருதாஹ பவத் பதாம்போருகமாவமத்யதே நிதாய யாதாஹ சதனுக்ரஹோ பவான் அப்படின்னு இந்த ஸ்துதியில் சொல்கிறேன். மகான்கள் எல்லாம் சம்சார சாகரத்தில் அவ நீந்தி கடக்கிறாள், ரிஷிகள் எல்லாம் பராசரராகட்டும் வியாசராகட்டும் சுகாச்சாரியராகட்டும் இன்னும் பல ரிஷிகளாகட்டும் ஒரு பெரிய கடல் இருக்குது, அந்த கடலில் நீந்தலான அவளுக்கு நீந்தல் தெரியும், நீச்சல் அடிச்சுட்டு இருக்காள். பக்கத்தில் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது, நீச்சல் அடிக்க தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கு, உள்ளுக்குள்ளேயே முங்கி முங்கி உள்ளே போய் வெளியில் வர முடியாமல் தவிச்சுட்டு இருக்கு. அவள் கருணையால் என்ன பண்ணுறா, அந்த பக்கத்தில் தவிச்சுட்டு இருக்கிறவனையும் பிடிச்சி அவனையும் கொண்டு போய் நீச்சல் அடித்து சம்சாரத்தில் அந்த பக்கம் கொண்டு போகணும் இருக்கிறா. இப்படி நீச்சல் அடி அப்படிங்க, கையை இப்படி தூக்கி போடு, காலை இப்படி தூக்கி போடு, இப்படி மேலே வா, உள்ளுக்குள்ளே போகாதே, மூச்சு விடாதே, மூச்சை அடக்கிக்கோ, மூச்சை அடக்கிண்டு கையை இப்படி வச்சுட்டு காலை இப்படி வச்சுட்டு இப்படி நீச்சல் அடித்து இப்படி வரணும் அப்படின்னா சொல்லி கொடுக்குறா. ஆனால் வரணும் முடியும், அதுவும் சமுத்திரத்தில், சமுத்திரத்தில் இவன் ஒரு தரம் கற்றுக்கிறதுக்குள்ள அலை மேலே வந்துடும். அந்த மாதிரி சம்சாரத்தில் எத்தனையோ துக்கங்களாக வேலை வந்துடுது. இவன் என்னமோ சொல்லி இவளுக்கு தெரிஞ்சதை அவள் சொல்லி கொடுக்குறா, ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு துக்கம் வந்துடுது. கர்ப்ப ஜென்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா அப்படிங்கிற எத்தனையோ ஊர்மிகள் அலைகள்லாம் மேலே மேலே வந்துட்டு இவனுக்கு அந்த நீச்சலும் வரலை, மேலே அலை தான் வந்து அடிச்சுட்டு இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது அப்போ ஒரு படகு ஒன்று வந்து தான் பக்கத்தில், உடனே என்ன பண்ணுறா அவள், நான் நீந்தி வந்துக்கிறேன், நீ இந்த படகை பிடிச்சிக்கும், இதை பிடிச்சிருந்தேனா மெதுவாக அலையடிச்சு அலையடிச்சு மெதுவாக கரையில் கொண்டு போய் உன்னை சேர்த்துடும் இது அப்படின்னு சொல்லி அந்த படகை அவள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம், நீ இதை பிடிச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிம்மதியாக போகிறாள். அந்த படகு தான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது சொல்கிற. ஏன்னா தபஸ் பண்ண தெரிஞ்சவர்கள் தியானம் பண்ண தெரிஞ்சவர்கள்லாம் அவள் அதை வச்சுன்னு சுகாச்சாரியம் முதலாளெல்லாம் போய்ப்பாள், ஆனால் நமக்காக அவள் வந்து இதை உபதேசம் பண்ண முடியாதபடினால அவள் காமிச்சு கொடுத்த படகு தான் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் அப்படிங்கிற நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க. அப்படியாக ஆச்சரியமான அவதாரம், பகவானுடைய உத்தேசம் இதுவாக இருக்கிறபடினால மதுரையில் தங்கலை. என்னைக்கு அவதாரம் பண்ணாரோ அன்னைக்கே அங்கிருந்து கிளம்பிட்டார், அன்னைக்கு இல்லை அந்த ராத்திரியே ஓர் இரவில் அப்படிங்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாயின் அன்னைக்கு ராத்திரியே அங்கிருந்து கிளம்பி கோகுலத்துக்கு வந்தாச்சு. யசோதை பிராட்டுக்கும் நந்தகோபுலுக்கும் குமாரனாக நந்தலாலாக கிருஷ்ணன் இங்கே வந்து அவதாரம் பண்ணது தான் ஆரம்பிக்கிறான். அவதாரம்னு இது தான் சொல்லணும் அப்படிங்கிறா ஆச்சாரியம் எல்லாம், ஏன்னா நமக்காக வந்தது இது தானே, அது வசுதேவருக்காக அப்படிங்கிறா. மறுநாள் கார்த்தால கிருஷ்ணா அவதாரம் ஆனவுடனே கார்த்தால தான் எல்லாருக்கும் செய்தி போகிறது, யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்கோமே அப்படின்னு. கோபியாக்கியமுதிதாக யசோதாயாக சுதோத்பவம் ஆத்மானம் பூஷயாஞ்சக்ருஹும் வஸ்திரீரா கஞ்சனாதிபிஹி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நியூஸ் வந்திருக்கா, யசோதைக்கு ராத்திரி குழந்தை பிறந்திருத்தான் அப்படின்னா, அப்படியா என்ன குழந்தை பிறந்தது, உடனே பிள்ளை குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னா, பிள்ளை குழந்தை இல்லை பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர்,
இல்லை பிள்ளை கொண்டுதான் அப்படின்னு அனுமதி. நான் தானே பிரசவம் பார்த்தேன், பிரசவம் பார்த்தோம் அவங்க இருக்கா ஒரு வைத்தியச்சி, நான் தானே பிரசவம் பார்த்தேன், பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னா அவன் சொன்ன, நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன், பிள்ளை குழந்தை தான் பிறந்திருக்கு, அவன் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கான், பிள்ளை குழந்தை தான் பிறந்திருக்கு. இல்லையே நான் பார்க்க பெண் தானே பிறந்ததுன்னா பக்கத்தில் ஒருத்தந்தான், இல்லை 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 நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன், இவன் சொன்னாலே பார்த்துட்டு வரேன், பிள்ளை குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னா என்ன மாயன்னு வந்ததோ என்னவோ அவளுக்கே புரியல. இந்த மாயங்கிறது எப்படி இருக்கும், அந்த காலத்திலே என்ன நடந்தது, ஆஸ்பத்திரியில் மாறி போச்சுங்கிறப்போ அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு, ஒன்றும் புரியாமல் குழம்பின்னு இருக்கா. ஆனால் அது குழந்தை பிறந்திருக்குங்கிறத கேட்டவுடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்காமே, அடுத்து நம்ம குலத்துக்கு வந்தானே ராஜா நந்தகோபனுக்கு அப்புறம், அதனால் ரொம்ப ஆசையோடு கூட அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகும்போது ஆத்மானம் பூஷயன் சக்ருகும் அலங்காரம் பண்ணிக்கிறாளாம். கண்ணனை பார்க்க போகும்போது கண்ணாபண்ணான் போகக்கூடாது, கண்ணா கண்ணான் தான் போனோம், அதனால் அழகா சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக அழகா ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு பெருமாள் சேமிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு நல்லா பழிச்சுன்னு திருமண் இட்டுண்டு பிரகாசமாக சந்திரங்கள்லாம் சேர்த்துண்டு அப்படி போனோமே தவிர அழுது வடிஞ்சின்னு போகக்கூடாது, அதுக்கான யோக்கியதை இருக்குது. கிருஷ்ணனை பார்க்குறதுக்குன்னு ஒரு யோக்கியதை வேணுமா, இந்த மாதிரி தான் போன போல இருக்கு, அவளை பார்த்தா அப்படி தோன்றது. டிவியில் நியூஸ் வாசிக்கிறாள் அப்படின்னா நியூஸ் வாசிக்கிறவா அவளுடைய வாசிக்கிறது நல்லா இருக்கணும் மாத்திரம் இல்லை, நித்தியம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும்னா அவள் அவளும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதனால் இவர்கள் அந்த பூஷணங்கள்லாம் போட்டுன்னு வரபடினால்தான் பவளவாயீர் வந்து காணீரே அப்படிலாம் யசோதை சொல்கிறான், அவளே கூட்டு கூட்டு காமிக்கிறாளாம் யசோதை, வாங்க வந்து பாருங்கோ எத்தனை அழகாக இருக்கான் அப்படின்னு குழந்தைய காமிக்கிறான். உழந்தாள் வந்து காணீரே, குரங்குகளே வந்து காணீரே அப்படின்னு இவர்களும் அதுக்குள்ள நிறைய கும்பல் கூடிடுது, எல்லாருமே வரிசையாக இருந்து ஒத்து ஒத்தியாக பார்த்துட்டு இருக்காள். குழந்தை இப்படி இருக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்பான். காணத்தாம் புகுமானு புக்கு போதுமானு ஆனப்பார் இவர் நேரில்லை காண் திருகோணத்தான் உலகாலும் என்பார்களே. சில பேர் பார்க்க போகிறா, சில பேர் பார்த்துட்டு வரா, இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, பெருமாள் செவிக்கு போயிட்டு அப்படி திரும்பி வரா இல்லையா, அந்த பக்கமாக இந்த மாதிரி கண்ணனை பார்த்துட்டு அப்படி திரும்பி வரா இந்த வழியாக. அப்படின்னா இவாளுக்கு அதுக்குள்ள ஆசை, எப்படி இருக்கான் கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கணும், அந்த குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறாள். என்னை குழந்தைய பார்த்தானே அந்த கேள்வி கேட்பா, எல்லாம் அவகிட்டே சொல்லுவான், அம்மாவே கேட்பான் குழந்தை எப்படி இருக்கு, அப்பாவே கேட்பான், ஊரில் இருக்கிறவாள்லாம் கேட்பார். இப்படிதான் அம்மா கேட்டா ஒரு சமயம், இந்த குழந்தை இருக்கு குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பார்க்க வந்திருக்கவர் சொன்னா அப்படியே அவள் அப்பாவையே உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னா, உடனே அம்மா சொன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை அதான் அப்படி இருக்கு நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னா அவளுக்கு ஒரு பாவம் இருக்கு. இந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆனால் உப்பாரு இவர் அந்த குழந்தைக்கு சமயம் எதுவும் கிடையாது, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, இவன் திருவோணத்தான் அப்படின்னாலும் திருவோணத்தான்னா வாமன பெருமாள், வாமன பெருமாள் மாதிரி இவன் உலகை ஆளக்கூடியவன் இவன், திருவோணத்தான் உலகாடு வென்பார்களே உரியை முற்ற துருட்டி நின்னாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவார் தெரிமன் கூந்தள் அவிழத்திடைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. உரியெல்லாம் முற்றத்தில் உருட்டி நிறைய நெய் பால் தயிர் ஒருத்தர் கொடுத்தர் வீசி ஆனந்தத்தில் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடுறான். அப்பா எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எங்கள் குலத்துக்கு நீதாண்டா ராஜா. அந்த குழந்தை பார்க்கச்சே இன்னும் சந்தோஷமாக இருக்கு, அதுவாக முழிக்கிறது அதுவாக சிரிக்கிறது இவளை பார்த்து, கண்ணை திறந்து பார்த்து முழிக்கிறது. அதில் ஒருத்தி இருக்கா அவள் கண் இருக்க ரொம்ப விசேஷமான, அவள் கண் வச்சுட்டா போடுமா அதுக்கு அது அந்த வஸ்து ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ கண்ணு வைக்காதேன்னு சொல்லுவா எல்லாருக்கும். ஆனால் அவள் வந்துட்டான், ஐயோ இவ வேற வந்துட்டாளே, இவன் இந்த குழந்தைகளுக்கு மேலே கண்ணு வச்சா என்ன ஆகுமோ தெரியாதே அப்படின்னு ஒரு பக்கம் பயம். ஆனால் அவள் அந்த பக்கம் வந்தவொடனே அவளை பார்த்து என்ன நீ கண்ணு வச்சுட்டியா குழந்தை மேலே அப்படின்னு கேட்டான். நான் இங்கே கண்ணு வைக்கிறது அதுதான் என் மேலே கண்ணு வச்சுதுங்கிறான், திராட்சை பழம் மாதிரி ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு என்னை முழிச்சு பார்க்குறது நான் வரைச்சேன் எனக்கு பயமாக இருக்கு. இவர்கள் சந்தோஷத்தினாலே ஒருத்தர் ஒருத்தர் கையில் இருக்கிறது வெண்ணெய் கிடைக்கிற வஸ்து
அதை மன்னார்குடியில் வெண்ணத்தாடி உற்சவம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீசி எரிஞ்சுக்கிறார். குழந்தையை பார்க்கணும்னு க்யூவில் வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறார், அது அது அந்த வழியில் வரத்துக்கு க்யூவில் வரத்துக்கு பொறுமை இல்லை, சீக்கிரம் போய் குழந்தைய பார்த்து விடுறது அப்படின்னு ஆசை எல்லாருமே சொல்கிறானேங்கிறதுக்காக சரின்னு க்யூவை விட்டுட்டு வேகமாக ஓடினார். ஓடினா ஏற்கனவே வெண்ணையும் இந்த சாந்தும் எல்லாம் கலந்து இருக்கா கீழே விழுந்துட்டார். வழிக்கு ஓடுவார் விடுவார் உகந்து ஆளிப்பால் நாடுவான் நம்பிதான் எங்குற்றான் என்பார், பாடுவார்களும் பல்வரை கொட்டலின் ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார் ஓடினா விழுந்துட்டார் வழிக்கு. உடனே பக்கத்தில் கை கொடுத்து எழுப்பி நீ எழுந்து வாரும் அப்படின்னா அவருக்கு எழுந்துக்கிறதுக்கு இல்லை, அதிலே புரள்றார் சந்தோஷம். விழுந்தோடனே சிரிச்சுக்கிறார், சிரிச்சுன்னு அங்கேயே மொத்தத்தை அப்படியே இந்த பக்கம் புரள்றார் அந்த பக்கம் அங்கே புரட்டு மாதிரி புரண்டு அது குடிச்சு ஆண்டு வர உகந்து அமளிக்கிறார். நாடுவார் நம்பிராள் இப்படி இப்படியே புரண்டு 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 எங்கே போகிறான்னு பார்த்தாலும் கிருஷ்ணகிட்ட போய் எழுந்துட்டார். இவர் ஏதோ புரண்டு இருக்காரு வேடிக்கை அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வேண்டியது என்ன, வேகமாக கண்ணுக்கிட்ட போகணும் அப்படின்னு தானே. இப்போ நேராக போனாலும் வரமாட்டாய்வா, அதனால் ஊர் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்த்தா அங்கே போய் எழுந்துருந்து கண்ணனை பார்க்குறேன். நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் எங்கே இருக்கானோ அங்கே போய் எழுந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடுறாங்களோ நந்தகோபன் குழந்தை பிறந்திருக்குங்கிற அப்படின்னாலே நிறைய பேருக்கு தானங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டாடி அந்த கோகுலமே கிருஷ்ணன் அவதாரத்தினாலே பெரிய ஆனந்தத்தில் இருக்கு. கொஞ்சம் ஆன உடனே அவர் நந்தகோபன் வந்து கம்சனுக்கு கரம் கட்ட வரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வார்ஷிகமான வரி கட்டணும் அதுக்காக மதுரைக்கு போனார். வரம் கட்டுக்கு பக்கத்தில் வசுதேவரை பார்த்து விசாரிச்சுட்டு வரணும். வசுதேவருக்கு பாவம் ஆறு குழந்தை குழந்து போயிடுச்சு, ஏழாவது குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, எட்டாவது குழந்தை ஆகாசத்தோடு போயிடுது. அதனால் இவர்கள் ரொம்ப சிநேகிதர்கள், அதனால் அவரை விசாரிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக வசுதேவரை பார்த்து எப்படி இருக்கீர்னு கேட்கணும் போனால் நந்தகோபனை பார்த்த உடனே வசுதேவர் வேகமாக ஓடி வந்து நந்தகோபரை கட்டிட்டு, நந்தகோபரே ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்திருக்காமே ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியமாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பகவத் அனுகிரகம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். நந்தகோபர் சொன்னார், நான் உங்கள் துக்கம் விசாரிக்கணும்னு வரேன், உங்கள் மாதிரி சாது யாரும் கிடையாது, அவன் தன் துக்கத்தை சொல்லிட்டுருப்பான் நம்ம எதாவது கேட்டால் வச்சுக்கணும், ஆமாம் நானே கஷ்டத்தில் இருக்கேன் போ அப்படின்வான். ஆனால் உங்கள் துக்கத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எனக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை சந்தோஷமாக சொல்கிறீரேன், நான் நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுறீர்கள், தன் துக்கத்தை மறந்து இன்னொருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறீரே, நீர் பரமசாது அப்படின்னு அவரை கொண்டாடுற. வசுதேவர் சொன்னார், சீக்கிரமாக நீர் ஆற்றுக்கு போயிடும், இங்கே பேச வேண்டாம், நாம் ஏதோ சகுனங்கள்லாம் என்னமோ மாதிரி இருந்துட்டுருக்கு, லோகத்தில் எங்கே பார்த்தாலும் பயமாக இருந்துட்டுருக்கு, கம்சனுடைய ராஜ்யத்தில் எது நடக்கும்னு தெரிய மாட்டேங்கிறது, அதனால குழந்தைய பத்திரமாக பார்த்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம், உங்கள் குழந்தை நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னார். உடனே நந்தன் வந்து கிளம்பிட்டேன். நடுவில் வசுதேவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நந்தகா பதிவச்ச சௌரேகே நம் ரிஷேதி விசிந்தயன்னு அவர் போய் சொல்ல மாட்டார், வெறுமையான பயமுறுத்துறதுக்கு சொல்ல மாட்டார். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவன் நாமாவை சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஹரே ராமானும் ஹரே கிருஷ்ணானும் கேசவா முகுந்தா மாதவா அப்படின்னு பகவான் நாமாவை சொல்லிண்டே இதுதான் ரக்ஷ அப்படின்னு அப்படி சொல்லிண்டே அவர் வர. இதுக்கு நடுவில் இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் ஒழிச்சுடணும் அப்படின்னு கம்சன் ஒரு ஆஜ்ஞை போட்டிருக்கான், சில பேரை நியமித்தான், அதனால் பல பேர் அங்கங்கே போய் குழந்தைகள்லாம் ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காளாம். அதில் பூத்தனா அப்படின்னு உறுத்தி, நீ போய் அங்கே போய் அந்த குழந்தையை ஒழிச்சுட்டு வந்து உடனே ஒரு கொக்கு மாதிரி ரூபத்தை எடுத்துட்டாள், ஒரு பட்சியாக வந்து நேராக வந்து ராத்திரியோட ராத்திரியாக அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடும். இது அசுர பட்சி, அது நல்ல பட்சியாக இருந்தால் ராத்திரி பறக்காதது, இது ஒரு விதமான பட்சி. புல்லுருவாய் நள்ளுருளில் வந்த பூத்தனைங்கிற அறவுகள் அப்படி வந்து இந்த குழந்தைய குத்தி எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு வரா. இப்போ பக்கி அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தில் பெயர், அவன் பக்கன் அப்படின்னு ஒருத்தனுக்கான் இல்லையா, இவா ரெண்டு பேரும் அக்கா தம்பி போல பகானுஜம். இந்த கோகுலத்தில் வந்து பார்த்தா அந்த குழந்தைய அப்படி எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஒரே கும்பலாக இருக்கு, இங்கே ஏகப்பட்ட கும்பல் இருக்குது, க்யூ நிற்கிறது.
இதுல போய் இந்த குழந்தை வந்து திடீர்னு பட்சி வந்து எப்படி எடுக்கணும், வெறும் விடமாட்டா, எல்லாரும் சுத்தி 10 பேர் இருக்கான். எப்பவுமே போனாதுக்கு யசோதேவர் பக்கத்திலே இருந்துருக்கான், நந்தகோபன் இல்ல இந்த சமயம், நந்தகோபன் தான் இல்ல, இதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ஆனா யசோதை பக்கத்திலே இருந்துருக்கா, இத்தனை ஜனங்கள் வந்து சேவிச்சுருக்கா, முறைமுறையாக வரிசையா வந்து பார்த்துட்டு இருக்காளா கிருஷ்ணனை. சரி, இப்போ நாம் வந்து இந்த மாதிரிலாம் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அவள் தானும் ஒரு கோபிகாஸ்திரி மாதிரி வேஷம் போட்டுட்டா. அவள் என்ன மாதிரி புடவை உடுத்தின்னு இருக்காள் அப்படின்னு அதெல்லாம் பார்த்து, அதே மாதிரி புடவை எல்லாத்தையும் உடுத்திட்டு அந்த கியூல வந்து இவ்வளவு வந்து கடந்து விட்டுட்டான். உள்ள எல்லாரும் பார்க்கறா, யாரோ வந்திருக்காளே புதுசா, யாரும் கோபி எங்கேருந்து வந்திருக்கா தெரியலையே அப்படின்னா, வஸ்திரங்கள்லாம் வஸ்திரத்தை பார்த்தா தெரியலையா, மதுரையில் டவுன்ல இருந்து வந்திருக்காரு, இங்க கிடையாது அதெல்லாம். உள்ள வந்த உடனே பகவான் கண்ணன் இருக்கான் இல்லையா, இவ வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சது, தொட்டில படுத்துன்னு இருக்கான், வந்திருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே கண்ணை மூட ஆரம்பிச்சிட்டான் மெதுவா. இத்தனை வரைக்கும் முயற்சிட்டு இருந்தான், இத்தனை நாள் பங்கஜாட்சனா இருந்தான், அவா பார்க்கும்போது இவன் பார்த்துட்டு இருந்தான், இவன் வந்திருக்கான உடனே வாய மூடி மெதுவா ஒரு கொட்டாய் விட்டான். கண் தூயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். குழந்தையோட கொட்டாவி அழகா இருக்கும், நமக்கே தெரியும் நாம விடுற கொட்டாவி மாதிரி இருக்க, அழகா ஒரு கொட்டாய் விட்டோட எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறான். குழந்தை தூங்க போறது அப்படின்னா வாய மூடினா, திருக்கண்களையும் மெதுவா மூடினா, யசோதை பார்த்து குழந்தை தூங்கிடுத்து, இதான் நல்ல சமயம், அதுக்கு போய் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, கிரக கிருத்தியங்கள்லாம் இருக்கு, குழந்தை பக்கத்திலே இருந்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க எல்லாம் இருந்துக்கோங்கோ, பார்த்துக்கோங்கோ, வெறும் பார்த்துன்னு போங்க, யாரும் சத்தம்னா போடக்கூடாது, குழந்தைய எழுப்பக்கூடாது, நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு அப்படி உள்ள போயிட்டான். இதுக்காக தான் கண்ணை மூடினதே, அம்மாவை உள்ள அனுப்பணுங்கிறதுக்காக. திடீர்னு தூங்கிட்டான், அது எப்படி திடீர்னு தூக்கம் வரும், இத்தனை இப்படி சிரிச்சுட்டே இருந்தது, தூக்கம்னா மெதுவாக தானே தூங்கணும், சிரிச்சுட்டே இருந்தது, கண் அப்படி மலர்ந்து மலர்ந்து இருந்தது, பட்டுன்னு இப்படி திடீர்னு இப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அவர் குரு கிட்ட கேட்டார், திடீர்னு இப்படி தூக்கம் வரும் அப்படின்னா, அவர் சொன்னார், இது எங்கிட்ட கேட்காத, உபன்யாசத்துக்கு வர வழியோ அவ கிட்ட கேளு அப்படின்னு. அவருக்கு அவருக்கு கண்ணனுக்கு வராதா என்ன, கண்ணை மூடினே அம்மா அண்ணன் போயிட்டான், அண்ணன் போயாச்சு. இந்த பூத்தனை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து போக மாதிரி மெதுவாக கண்ணன் கிட்ட வந்துட்டு இருக்கான். ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ராவினே க்ஷணம் அனுக்ஷண மந்தகாசம் கோபால டிம்பவ புஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவை மி பரம் புமாம்சம். உதடு துடிக்கிறதாம் இப்போ அழப்போற அனுப்பம். ஆம் நாயகந்தி குழந்தை உதடு துடிக்க, பசி பசியில அழுகையில உதடு துடிக்கும், அது நல்லா இருக்கும். கண்ணன் வந்து எல்லா அழகையும் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவளுக்கு. அதனால குழந்தைன்னா குழந்தைக்கு என்னென்ன பாவமும் எல்லாம் இருக்கு, கொட்டாயினா கொட்டாய் விடுறான், உதடு துடிக்கிறதாம் இப்போ அழறதுக்காக. அந்த உதட்டிலேருந்து ஒரு வாசனை ஒன்று வருதான், இது என்ன வாசனை அப்படின்னு பார்க்குறா எல்லாரும் மகரிஷிகள்லாம், இது வேத வாசனை அப்படிங்கிறானா. ஆ கண்ட ஒன்று அழறான், இன்னும் குழந்தை அழருது, யாரும் சுத்தம் போடாமல் சுத்தம் போடாதுங்க, குழந்தை அழருது அப்படின்னு. ஆஸ்ராவினே க்ஷணம் கண்ணில் ஜலஞ்சலமாக கொட்டுறது குழந்தைக்கு. அனுக்ஷணம் அந்தகாசம் இப்படி குழந்தை அழகு சத்தம் போடாமல் போகும், யாரும் எதுவும் பேசக்கூடாது, எல்லாரும் மெதுவாக வந்து சத்தம் போடாமல் பேசின்னு இருக்கா. பக்கத்தில் பூத்தனை வந்துட்டான், கண்ணன் கிட்ட வந்தாச்சு, உடனே அவளை பார்த்து சிரிச்சிட்டான். இத்தனை நாள் அழுதுன்றதும் கண்ணில் தனி தனியாக கொட்டுறது, அனுக்ஷணம் அடுத்த க்ஷணமே ஒரு மந்தகாசம், பூத்தனை பார்த்த உடனேயே ஒரு சிரிப்பு. ஆஸ்ரா வினே க்ஷணம் அனுக்ஷண மந்தகாசம், பூத்தனை பார்த்தா படவா என்னை பார்த்தா சிரிக்கிற, நீ இத்தனை நாள் அழுதுன்னு இருந்த, என்னை பார்த்து அம்மா நினைச்சுன்னு சிரிக்கிறது. குழந்தையெல்லாம் பச்சை புடவை உடுத்திருந்தா அம்மா நினைக்கும், அந்த மாதிரி உங்க அம்மா மாதிரி நான் புடவை உடுத்திருந்துருக்கேன், அம்மா நினைச்சுதானே சிரிக்கிறேன், நான் அம்மா இல்லை, அம்மா வேஷத்துல வந்திருக்கேன், அம்மா இல்லை அப்படின்னாலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். உடனே அந்த குழந்தை நினைச்சுக்கிறான், நீயும் குழந்தைன்னா நான் நினைச்சுட்டு இருக்க, நான் குழந்தை இல்லை, குழந்தை வேஷத்துல வந்திருக்கேன். கோபால டிம்பவ புஷம், கோபால வேஷத்தில் வந்திருக்கு, உனக்கு அது தெரியலையேன்னு சிரிச்சுக்கிறான். குஹனா ஜனன்யாக, நான் உனக்கு பால் கொடுக்கறேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன்.
இவனுக்கு ரோஷம் வருது. ஏற்கனவே தேவகி இவருடைய பால் சாப்பிடாம வந்து இங்க வந்து ரெண்டாவது அம்மா யசோதை கிட்ட வந்திருக்கேன், அதுக்குள்ள மூணாவது அம்மா வந்துட்டு பால் கொடுக்குறான்னா இவ பாலும் இல்லாத பண்ணணும் பார்க்குறவங்க ஒழிச்சுடுறேன் பாரு. அவள் பட்டம் கையில் எடுத்துண்டு அந்த குழந்தைய வேகமாக அந்த எடுத்து விட்டு கிளம்பிட்டான், பறந்து போகிறாள். ஒரு க்ஷண காலத்தில் யாரும் எதிர்பார்க்காம இருக்கச்ச பட்டுன்னு ஒருத்தி வந்தால் அந்த குழந்தைய கையில் எடுத்துன்னு விட்டால் அங்கேருந்து ஒரு பேய் மாதிரியே மாறிட்டா ஆகாசத்தில் பறந்து போயிட்டாள். ஐயோ குழந்தைய காணுமே குழந்தைய காணுமே அப்படின்னு எல்லாரும் துரத்திட்டு ஓட அவ்வளோ ஆகாசத்தில் சஞ்சரித்து நேர வேகமாக போய் அந்த குழந்தைக்கு தன்னுடைய பாலை கொடுத்து அதில் விஷம் இருக்கான், அந்த பாலை கொடுக்குற விஷத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் இவன் வந்து ரொம்ப ரோஷத்தில் இருக்கிறபடியினால இவன் எங்கே இங்கே வந்தா அழகா பிள்ளான் சாதிக்கிறார். கண்ணன் ஒரு ஊருக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்க இப்போ கண்ணன் என்ன பண்ணுறான், தானம் பண்ணிட்டு இருக்கான், ஆத்ம தானம் பண்ணிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற மொத்த பேருக்கும் தன்னுடைய லீலைகளையும் தன்னுடைய சௌந்தரியத்தையும் காமிச்சுருக்கான். அப்போ போய் தடுக்கிறதுக்கு இவன் வரா இல்லையா, அதனால் இவளை ஒழிச்சுடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ பிராணி சமம் ரோஷ சமன்விதோ பிபத்து, அவ பால் கொடுக்கச்ச ரொம்ப ரோஷத்துக்கோடு ஒரு உரு உறிஞ்சினாலே பார்க்கலாம். அங்கே பால் மாத்திரம் இல்லை அவன் உயிரையும் சேர்ந்து மொத்தத்தையுமாக உறிஞ்சிட்டான். சா முஞ்ச முஞ்சாலம் இதி பிரபாஷினி, ஐயோ விடு 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 ரெண்டு கத்தரா, முதல்ல நீ தானே பிடிச்சிண்ட, இப்போ அவன் விட்டுவிட்டான், ஆனால் அந்த குழந்தை விடமாட்டேங்கிறது, என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு கத்தி உயிர் போக பொத்துன்னு ஆகாசத்தில் இந்த கீழே விழ அந்த குழந்தை அவளுடைய மார்பு அப்படி மலை மாதிரி இருக்கான், இவளே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கான், அதை சிக்கரம் மாதிரி மார்பு இருக்கா, அந்த மார்புக்கு நடுவில் ஹேன்னு சிரிச்சுட்டு இருக்கான் இந்த குழந்தை விளையாடு. தஸ்யாஸ்த பாலஞ்ச தஸ்யா உரசி கிரீடந்தம் அபுதோ பயம், சிரிச்சுட்டு இருக்கான் விளையாடிட்டுருக்கான். உடனே கோபிகள்லாம் வேகமாக ராத்திரி வேலை வேகமாக ஓடி வந்து சம்பிரமத்தோடு கூட பரபரப்போடு கூட வேகமாக குழந்தைக்கு என்னாச்சோ என்னாச்சோ வந்து பார்த்து இங்கே ஒரு பிசாசு ஒன்று இருக்குது அந்த மேலே குழந்தை இருக்குன்னா உடனே பக்கத்தில் எல்லோரும் போ பிசாசு யாரும் கிட்ட போகாதுங்கோ அப்படின்னு தோணணும் இல்லையோ, அது தோணலையா, ஐயோ குழந்தையாச்சே குழந்தையாச்சேன்னு விடுதுன்னு ஓடி போய் குழந்தைய கையில் எடுத்துன்னு விட்டான். இத்தனை வேகமாக ஓடி அந்த இடத்துக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கு ஓடி வந்து என்ன ஆச்சோ தெரியலையே குழந்தைக்கு ஒரு பிசாச்சு தூக்கின்னு போயிடுச்சு, நல்ல வேலை பொழைச்சது, எப்படி பொழைச்சதுன்னே தெரியல. கையில் வச்சுருக்கா ஒரு தோத்தியும், இந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்தை வந்து நீங்கிடுத்தேன், இனிமேல் இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணுமே அப்படின்னு அவள்லாம் நினச்சி அந்த குழந்தைக்கு மங்களங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாளாம். அதுக்குள்ளே ஒரு கோபிகாஸ்திரி என்ன பண்ணால், வேகமாக போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து கையில் கிடுக்கிட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறார். அங்கே கோபியாக சம்ஸ்பிருஷ்ட சலிலாக அங்கே சுகரையோ பிருதக நியஸ்யாத்மன் யத பாலஸ்ய பீஜன்யாசமகுர்வத, சுத்தம் எல்லாம் தொழுங்க தொழுங்க என் மேலே படாதுக்கோ, நான் சுத்தமாக வந்திருக்கேன், நான் மந்திரம் சொல்ல போகிறேன் அந்த குழந்தைக்கு ரக்ஷைக்காக பீஜ மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு இந்த குழந்தைக்கு உனக்கு ரக்ஷை பண்ணணும்பா நான் பீஜ மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னு கையில் வாங்கிக்கிறேன். உடனே அடுத்து பார்க்கணுமே ஒத்து ஒத்தியாக குளிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாரும், ஏன்னா எனக்கு ஒரு பீஜ மந்திரம் தெரியும்னா எனக்கு ஒரு பீஜ மந்திரம் தெரியும் அப்படின்னு எல்லாரும் தீர்த்தா மட்டும் ராத்திரி 10 மணிக்கு குளிர், இந்த குளிரில் மொத்த பேர் போய் தீர்த்தா மட்டும் ஒரு தொத்தியாக வந்து அங்கேஷு கதை யோ பிரித்தக்கு தனித்தனியாக வாங்கிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச மந்திரம் தான் எனக்கு தெரியும், எல்லாரும் சேர்த்து சொல்லலாம் முடியும் அது கிடையாது, எல்லாம் ஆசைன்னா அப்படி ஒரு ஆசை. ஆற்றுல இருக்கிற காரியத்தெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து ராத்திரி 10 மணிக்கு தீர்த்தா மாடிட்டு வந்து குழந்தைய கையில் எடுத்துகிட்டு பீஜன்யாசம் பண்ணுறேன். கிரீடந்தம் பார்த்து கோவிந்தா சயானம் பார்த்து மாதவா பிரஜந்தமவ்யா தேவைகுண்ட ஆசீனன் துவாம் ஸ்ரீயப்பதி, இந்த மந்திரம் உன்னை கோவிந்தன் காப்பாற்றணும், நீ தூங்கிட்டு இருக்கும்போது நீ விளையாடும்போது கோவிந்தன் காப்பாற்றணும், நீ போகும்போது வைகுண்டன் காப்பாற்றணும் அப்படின்னா கண்ணை பார்த்துட்டுருக்கான். இதென்ன நம்மளே சொல்லி நம்மளே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு பண்ணுற வேடிக்கையெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துட்டுருக்கான் அப்படின்னு அவர்கள்லாம் மந்திரங்களை எல்லாம் சொல்லி துவாதச நாமத்தை சொல்லி திருமண் விட்டாள் குழந்தைக்கு, அதுதான் காப்பு குழந்தைக்கு. நாமங்கள்னாலே பொடியை எடுத்து குழந்தைக்கு திருமண் இடறான், 12 இடத்துலையும் 12 திருநாமத்தை சொல்லி, அதனால தான் திருமண் காப்பு அப்படின்னு பெயர். காப்புனா ரக்ஷ அப்படின்னு அர்த்தம் இல்லையா. துவாதசாங்கேஷு நாமபிஹி ரக்ஷாம்
ரட்சை செய்கிறார். சக்ருத்தம் துவாதசாங்கேஷு ராமபிஹி அப்படி குழந்தைக்கு திருமண் சொல்லி நாம் அதுக்கு தான் திருமண் மண்ணு நாள் அப்படின்னா திருமண் பெயர். அது ரக்ஷையாக இருக்கிற அப்படினால அதுக்கு காப்பு அப்படின்னு பெயர். அது பகவான் நாமத்தை சொல்லி இடுற அப்படினால அதுக்கு நாமம் அப்படின்னு பெயர். கிருஷ்ணனுக்கே அதை இடுறாள் இவா. கிருஷ்ணனுக்கே விரதந்த மவியாது வைகுண்டான் பகவான் நாமாவை சொல்லி ரக்ஷ பண்ணுறாள். அந்த கிருஷ்ணனுக்கே இன்னும் எந்த கிரகங்களும் வரக்கூடாது. டாக்கின்யா யாதுதான்யஸ்ச யாஸ்தான்யாக கிரக தேவதாக பூத பிரேச பிசாச்சாஸ்த இன்னும் டாக்கினி யாதுதானி கருப்பு இருட்டு பூதம் பிரேதம் பிசாச்சு இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தம் சர்வே நசியந்து விஷ்ணோ நாம கிரகண பீரவக பகவான் நாமத்தை சொல்லி திருமண நடுறோம் மொத்தம் போயிடணும் ஒன்றும் வரக்கூடாது இந்த ஒரு பிசாச்சு ஒன்றும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு குழந்தைக்கு ரக்ஷை அழகாக பண்ணுறான். ஒரு ஊரே திரண்டு நின்று பண்ணுறது இந்த காரியத்தை இன்னைக்கு ராத்திரி அப்படியே அந்த குழந்தைய நல்லா இனிமேல் சௌக்கியமாக இருக்கும்னு தோணி போச்சு. அந்த குழந்தையும் மெதுவாக அழ ஆரம்பிக்கிறது தூங்கலாமான்னு பார்க்கறது. உடனே யசோதை கிட்டே கொடுத்து நீ குழந்தைய தூங்க பண்ணு பால் கொடுத்து தூங்க பண்ணு அப்படின்னு பக்கத்தில் யசோதை இல்லை. அவள் உள்ளுக்குள்ளே பெருமாள் சன்னதியில் விளக்கு ஏற்றி பெருமாளை 108 தடவை விழுந்து வந்து சேவிச்சுட்டு இருக்கா. என் குழந்தை நல்லா இருக்கணுமே உன்னால் தானே நல்லா இருக்கணும் அப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டு இருக்கா. அம்மா உன் குழந்தைக்கு எந்த குறவும் வராது. பகவான் கட்சி எந்த குழந்தை வரும்? நாமகிரகணம் பண்ணியிருக்கோம் திருநாமம் விட்டிருக்கோம் அதனால் குழந்தைய தூங்க பண்ணு அப்படின்னு யசோதை கிட்ட கொடுக்கச்ச அவளும் பால் கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணாலும் கிருஷ்ணன் ஆச்சரியமாக தூங்கினான். நந்தகோபன் திரும்பி வர அங்கே இருக்கிற பசங்கள்லாம் மாமா மாமான்னு அவர்கிட்ட போய் பெரிய கதையை சொல்லித்து பூத்தனை கதையை சொல்லித்து அப்படி ஊருண்டே எல்லையில் பூத்தனை போட்டிருக்கா பாருங்க அந்த உடம்பு பாரு இப்படி மலை மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னா நந்தன் சொன்னார். வசுதேவர் சொன்னது சரியாயிடுது இல்லையா? பெரிய ஆளியாக நந்ததன் சாதாரணமானவர் இல்லை சொன்னது பலிக்கிறதுல பெரிய எப்படிப்பட்டவராக இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லி பூத்தனையுடைய உடம்பை போட்டு எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஒத்து மொத்தமாக இருக்க முடியாது அதனால் அது சேதனம் பண்ணி பிளந்து பிளந்து ஒரு விறகு கட்டையெல்லாம் போட்டு மேலே போட்டு நல்லா எரிக்க விட்டா கம்னு ஒரு வாசனை ஒன்று வந்துதான் நாத்தன்னா வரணும் நல்ல வாசனை வருது நான் நல்ல கதிக்கு போயிருக்கா பூத்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சுகாச்சாரியர் அழகா சொல்றார் பூத்தனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராசனா ஜிகாம்சயாபி ஹரவே ஸ்தனம் தத்வாபசத்கதிம் பூத்தனா குழந்தைய கொல்லணும்னு வந்துடலாம் ராட்சசி கிருஷ்ணனை கொல்லணும் குழந்தைய கொல்றதே தொழில் வேற தர்மகாரியம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்து விஷப்பால் கொடுத்தா ஆனால் அவளும் நல்ல கதிக்கு போனாள் அப்படின்னா யோசிச்சு பாருங்க கிம் புனகா ஸ்ரத்தையா பக்தியா நீங்களும் நித்தியம் பால் எடுத்துக்கோங்க டம்ளரில் ஸ்ரத்தையோடு கூட பக்தியோடு கூட கண்ணனுக்கு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு நல்ல கதி வராமையா போயிடும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றேன். இவளுக்கே நல்ல கதி வந்துருத்தா அகோபகீயம் ஸ்தலகால கூட்டம் ஜிகாம்சயாபாயேதப்யசாத்வி லேபே கதிம் தாத்ருசிதம் ததோன்யம் கம்பா தயாளும் சரணம் பிரஜேம இதை காட்டும் தயாளு யார் இருக்கா? நீங்க யார் போய் பார்க்க போறோங்க? இது உத்தவர் சொல்ற ஸ்லோகம் முன்னாடி இருக்கு மூணாவது ஸ்கந்தத்தில் வந்து அகோபகீயம் ஸ்தலகா ஒரு பக்கி ஒருத்தி வந்தான் விஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு வந்தா கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் பகவான் அவளுடைய பிராணனையும் எடுத்துட்டு அவளுக்கு நல்ல கதி பால் கொடுக்க யசோதைக்கு என்ன கதியோ அந்த கதியை கொடுத்துட்டான் அவளுக்கு. யசோதை எத்தனை பிரீத்தியோட இருக்காள் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கதியை இவளுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா அவனை காட்டிலும் தயாளு யார் இருக்க முடியும்? அப்போ கம்ப வேற தயாளு யார் உள்ள நினைச்சு பார்க்க முடியுமா? தேடி பார்த்தா கிடைப்பானா? இப்படி ஒரு தயாளு இருக்கவே முடியாதே. யார்கிட்ட போய் நீங்கள் சரணாகதி பண்ணுறது? கம்பாதையாலும் சரணம் பிரஜேம அப்படிங்கிற அதனாலே பூத்தனா மோக்ஷதாயி பூத்தனா சேதனாந்தம் அப்படின்னு வரும் தேசிகன் சீ சுக்தியில். புத்திரிக்கு மோட்சத்தை கொடுத்தான் அதான் அவைமி பரம் பூமாம்சம் பரம புருஷன். பூத்தனைக்கு போய் ஏன் மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்னா யார் கேட்கறது? அவன் யார் கொடுக்குறானோ அவனுக்கு தான் மோட்சம். உனக்கு மோட்சம் உண்டுனா உண்டு இல்லைன்னா இல்லை அவன் கையில் தானே இருக்கு வேற யார் கையிலையும் கிடையாது. வேற எந்த பலனும் யார் வேணுமேனா கொடுத்துடலாம். நீர் இந்த பலனும் கொடு நீர் இந்த பலனும் கொடு அப்படின்னு பல தேவதைகளை ஏற்பாடு பண்ணியிருக்கான்.
ஆனா மோட்சத்தை கொடுக்கறது மாத்திரம் இன்னொருத்தர் கையில கிடையாது, அது பகவானே வச்சுட்டு இருக்கான். அப்போ ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாஹ பிராணான் பபௌ உலுப்த புனர்பவாயாஹ எதற்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பபூவ. இந்த பூத்தனை இருக்காளே இவளுக்கு கண்ணனானவன் புனர்ஜென்ம கிடையாது அப்படின்னு சொல்லி மோட்சத்தை கொடுத்தவன் சுவாமி தேசியன் சொல்றாரு. யாதவா புதயத்தில் பூத்தனைக்கு புனர்ஜென்மம் கிடையாதுன்னு மோட்சம் கொடுத்தாலும் இல்லையோ. இந்த சரித்திரத்தை நீங்க பாவனை பண்ணிட்டு இருக்கோம் மனசுல, மனசை பண்ணா உங்களுக்கும் புனர்ஜென்மம் கிடையாது. அவர் பால் கொடுத்த கதை கழிச்சா நீங்களும் பால் குடிக்க வேண்டாம் அப்படின்னு வேடிக்கையா சொல்றார். சனந்தயத்துவம் ந புனர்பபூவ அப்படி ஆச்சரியமா மோட்சத்தை கொடுக்குறார். ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் இன்னைக்கும் இதுக்காக மோட்சம் கொடுத்தாங்க. ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கணுமோ, என்ன வியாஜம் இருந்தது பூதனைக்கு கொடுக்கறதுக்கு அப்படி தேடி பார்த்தா கூட ஒன்றுமே இல்லையே அப்படின்னா கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பூதனை வரும்போது ஒரு கோபிகா ஸ்திரீயாக வேஷம் போட்டுன்னு வந்தா இல்லையா, அதனால பாகவத வேஷம் போட்டுன்னு வந்தான் அப்படி வந்தாள் அப்படிங்கிறபடினாலேயே மோட்சம் கொடுத்துருவோம். வேற ஒன்றும் வேண்டாம், ஊரை ஏமாத்துறதுக்காவது பாகவத வேஷம் போட்டுக்கணும். சில வேஷங்கள்லாம் போடுறது நல்லது. ஒரு ஒரு பணக்காரனா இல்லாதவன் ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனா வேஷம் போட்டான்னு வச்சுக்கோங்க, ஊரே மாத்தறான்னு அர்த்தம். திருடனா இருக்கிறவன் நல்லவனா வேஷம் போட்டான்னா ஊரே மாத்தறான் அப்படின்னு அர்த்தம். கெட்டவனா இருக்கிறவன் நல்லவனா வேஷம் போட்டா ஊரே மாத்தறான் அப்படின்னு அர்த்தம். படிக்காதவனா இருக்கிறவன் படித்தவனாக முன்னாடி சாதனை எல்லாம் எடுத்துட்டு சபையில முன்னாடி வந்து உட்காண்டா அவன் ஏமாத்தறான் அப்படின்னு அர்த்தம். ஆனா பாகவதனா வேஷம் போட்டுண்டா ஏண்டா பாகவத வேஷம் போட்டுன்னு ஊரே ஏமாத்தறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகவதனா வேஷம் போட்டுந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, பகவான் ஏத்துக்கிறான் அவனை. நீ ஊரைய மாத்திர நீ வேணா நடிச்சுக்கோ, ஆனா பகவான் வந்து அவன் பாகவதன் அப்படிங்கிறான். நான் திருமணம்லாம் இட்டு புஸ்தகங்கள்லாம் அழகா உடுத்தினேன் இப்படி கைகூப்பிட்டு கோயில வந்து பாகவத வேஷம் தொண்டையப்படியாக சொல்ற நானே வேஷம் தான் போடுறேன் அப்படிங்கிற. நான் போடுறது ஒண்ணும் இல்லை, தொண்டுக்கே கோலம் பூண்டு வெறும் வேஷம் போட்டுருக்கேன். மனசுல என்ன கேட்டா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது அவனுக்கு தான் தெரியும். வெளியில என்ன வேஷம் போடுறேங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு அப்படின்னு தொண்டடிப்படி ஆழ்வாரே சொல்லிட்டு போயிட்டார்னா நமக்கு இது என்ன கதி? அப்ப நாமெல்லாம் போடுறது என்ன வேஷமா இல்ல நிஜமா அப்படின்னா நமக்கும் ஒரு ஆப்யாயம். நிஜமா பகவானை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. பகவான சேவை மேல ஒரு அத்தியந்த ருச்சி, அந்த ருச்சினாலே நித்தியம் பகவானை சேவிக்கிறோம்னு எத்தனை பேர் கோயிலுக்கு வரும்? ஏதோ நாமளும் வேஷம் இல்லை பண்ணோம், இல்லைன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கானா தெரியாது. கோயிலுக்கு வரச்சே கொஞ்சம் வேஷ்டி உடுத்தின்னு வரும், இல்லை ஆச்சார அனுஷ்டானம் இருக்கா தெரியாது. கோயிலுக்கு வரச்சே 12 திருமணம்னு வரும், மற்றபடி ஆத்திரம்னா இன்னைக்கு என்ன 12 திருமணம் அப்படின்னு கோயிலுக்கு வரச்சே இன்னைக்கு உற்சவம் அதனால 12 திருமணம்னு வரலாம் அப்படின்னு எடுத்துன்னு வரும். தலையெல்லாம் என்ன வரும் இப்படி வரும், மற்றபடி போச்சா அங்கே ஆஃபீஸில் போச்சா பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கட்டும். இங்கே வரச்சே ஒரு வேஷம், வேஷம் போட்டுன்னு தானே எல்லாரும் வரும். இப்போ வேஷம் போட்டுன்னு வந்தால் பெருமாளுக்கு தெரியாதா என்ன? நீ என்ன வேஷம் போட்டுன்னு வர, உன்னுடைய சொரூபம் என்ன என்னங்கிறது பெருமாளுக்கு தெரியாதா என்ன? ஆனால் கூட நம்ம பெருமாள் சேவைக்கு வரும், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. இந்த நிச்சயத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னா பூதனா. அவளும் தானே வேஷம் போட்டுன்னு தானே வந்தால் ஆகும். நாம் எல்லாருமே பூதனையை தவிர வேற கிடையாது, நம்மளும் ஒரு பூதனை தான். பெருமாள் சேவைக்கு வரும்போது பூத்தன மாதிரி தான் நம்மளும், நமக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நாமளும் மனப்பால் குடிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவ பண்ண ஒரு காரியம் தான். இவளுக்கும் கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான், அதனால இந்த வேஷம் கொடுக்க கற்றுக்கணும். இந்த வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாத்துறது இல்லை, இது நல்ல வேஷம். எல்லாருமே முதல்ல இப்படி தான் வேஷம் போட்ட கற்று கற்றுன்னு கற்றுன்னு கற்றுண்டு கடைசியில் அப்படியே நல்லவன் ஆகி இப்படியே விளக்கமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு தோணிடு. இதுவே பிடிச்சிடும் மற்ற எல்லாத்தையும் காட்டும். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமே யாடி மெய்யே பெற்றொழிந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். நான் பொய் தான் சொல்லிட்டு இருந்தேன், வேஷம்தான் போட்டுட்டு இருந்தேன், கடைசியில் இது மெய்யாயிடுச்சு. என்ன பொய் சொன்னீர்? என் கருமாணிக்கமே பெருமாள் வந்து கருமாணிக்கமே பொன்னே முத்தே மணி அது என்னமோ தெரியல எனக்கு, பெருமாளை செய்தி கேட்டால் என்னவோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நஷ்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு நீ விரும்ப வார்த்தையால சொல்றியா இல்ல நிஜமாவே அப்படி இருக்கா? அது செவி கேட்டா எவ்வளவு இருக்கு, ஆகாரம் வேண்டிருக்க மாட்டேங்கிற, சாப்பிடாம இருந்தியா, உபவாசம் இருந்தியா, பெரியாளர் பட்டினி இருந்தேன் இருக்கு, அன்று எனக்கு அவை பட்டினி நாளே அப்படிங்கிற ஒரு நாள்
சாமவேத நான்மலர் கொண்டு உனபாதம் நன்னா நாள் பெருமாளுக்கு அந்த மந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கலைன்னா புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறேன்னா பட்டினி நாள் அப்படின்றார். இப்போ பெருமாள் செதிக்கலைன்னா அன்னைக்கு நாள் நன்னால நமக்கு சரிப்படலை அப்படின்னா பட்டினி இருக்கணும், இல்லை தூங்காமல் இருக்கோமா, இல்லை வேற எந்த சுகமும் இல்லாமல் உம்முன்னு உட்காந்துருக்கோமா. இதோ பெரிய நஷ்டம் வந்தா, லட்சம் ரூபா நஷ்டம் வந்தால் உம்முனு தானே உட்காந்துருக்கோம், அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசாமல் உம்முன்னு உட்காந்துருக்கோமா. இது வேடிக்கை பொழுதுபோக்காக சொல்லிடணும், எனக்கு என்னமோ தெரியல. அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்லையாவது பார்த்துக்கிறேன் இன்னைக்கு பொறுப்பாடு என்னாச்சு. இது அடுத்தது நம்மாழ்வாரே சொல்ற, நான் பொய் தான் சொன்னேன், என் கருவாணிக்கமே அப்படின்ன, முத்தே அப்படின்ன, மணியே அப்படின்ன, தேனே அப்படின்னு, பாலே அப்படின்னு. இந்த தேன் மாதிரி போகிமா, முத்துனா முத்து, இழந்து போனால் தவிக்கணுமே, அந்த மாதிரி தவிச்சீரா, பொய் தான் சொன்னேன், பொய்யே கைமை சொல்லி ஏன் பொய்னு சொல்லிருந்தான், புறமே புறமே ஆடி, வாயால் இதை சொல்றனே தவிர மனசினால புறமாடின்றிருக்கேன். பகவானை தவிர வேற விஷயங்கள்லாம் தான் ஈர்ப்பாடு ஈடுபாடு. பெருமாள் சேவிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்றனே தவிர அங்கே பேசுறது ஒரே வம்படிக்கணும், இன்னும் எதுவும் அதுதான் போயின் இருக்கு காலம். அதனால ஒன்றும் இல்லை, பெருமாள் சேவை கேட்டால் பரவாயில்ல, இங்கே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம் முடியும், அது பண்ண தோணலை, ஒரே வம்படிக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்கு. ஆனால் நீயே பெற்றொழிந்தேன் அப்படின்னு இப்படியே சொல்லி 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 கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் உண்மையாக எடுத்தது. இப்போ எனக்கு உண்மையிலேயே அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, அவன் முத்தாவே ஆகிட்டான், மணியாவே ஆகிட்டான். எனக்கு விதி வாய்க்கின்று காப்பார், இனிமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, என் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கும். ஐயோ கண்ணபிரான் அறையும் இனி போனாலே, இனிமே கண்ணபிரான் என்னை விட்டு போவானா, போனால் போகட்டும் அப்படின்னா போவானா. இப்பவும் கண்ணபிரான் நம்ம விட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுவேன்னா, அவனுக்கு சக்தி இருந்தால் அவன் போகட்டங்கிற, அவனால் முடியுமானால் போகட்டும், நான் அரைஞ்சி சொல்கிறேன், முடியுமானால் போட்டான், பிடிச்சி வச்சுட்டா இருப்போம். அந்த மாதிரி சில பொய் சொல்ல பழகிக்கணும், இந்த போய் சொல்லணும், ஐயோ பெருமாள் விட்டு என்னால் இருக்க முடியல, இன்னைக்கு நம்ம பெருமாள் சேவிக்கலட்ட, ஒரே தவிப்பாக இருக்கு அப்படிங்கிறது சொல்றது பொய்யா இருந்தாலும் இந்த சொல்ல சொல்லிகிட்டே இருக்கணும். 4 பேர்கிட்ட சில வேஷம் போட கற்றுக்கணும், சில போய் சொல்ல கற்றுக்கணும். நாளைக்கு வேத பாராயணத்துக்கு போகணும் போனோம்னு நினச்சேன், என்ன போகவே முடியல, என்னால் இருக்கவே முடியலேன்னு சொல்ல கற்றுக்கணும். இதெல்லாம் மிகவும் நல்லது இதெல்லாம் அப்படின்னா. அதனால் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்த அங்கே இருக்கிற மொத்த பேரும் கிருஷ்ணனை குர்வதாசாம் அவிரதம் ஸ்திரீனாம் குர்வதீனாம் சுதே க்ஷணம் குழந்தை மாதிரி எல்லாரும் பாவிச்சுட்டு இருக்காளா. குழந்தைக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆன உடனே உத்தான உற்சவம் அப்படின்னு ஒன்று பண்ணான், குழந்தையை உள்ளிருந்து வெளியில் கொண்டு வராள், ஆற்று விட்டு படியை தாண்டி வெளியில் கொண்டு வந்து இப்படியே சூரிய வெளிச்செல்லாம் படும், அதுக்கு தான் உத்தான உற்சவம் அப்படின்னு பெயர். 10 நாளும் கடந்த 2 நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்தமாமலை தாங்கி அமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனருங்காயவே. உத்தானம்னா அந்த குழந்தை அப்படியே எடுத்து இது கொண்டு வருது, ஜாக்கிரதையாக எடுக்கணும் குழந்தைய, ஜாக்கிரதையாக எடுக்கணும். மத்த மாமலை தாங்கிய மைந்தனை மெதுவாக எடுத்து அங்கே மரங்கள்லாம் வச்சிருக்கா வாழை மரம், யசோதை என்ன பண்ணாள்னா அன்றைக்கு விசேஷமான உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காள், வாசலில் வாத்தியங்கள்லாம் நின்று பல் பறை கொட்டுறது மொத்தம், உள்ளுக்குள்ளே வந்தால் நிறையா பிராமணர்கள்லாம் ஸ்வஸ்தி வச்சனங்கள் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டுருக்காள், இன்னும் உள்ளுக்குள்ளே வந்தால் நிறையா ஸ்திரீகள்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காள், நிறைய பேர் உள்ளே வரதும் போகிறதுமாக இருந்துட்டுருக்காள். இன்னும் அந்த குழந்தைக்கு அதுக்கும் உள்ளுக்குள்ளே யசோதை வந்து தன் மடியில் குழந்தையை வச்சுட்டு சகார சூரோகம் அபிஷே சனம் சதி, குழந்தையை குளிப்பாட்டுறான், அழகாக குளிப்பாட்டுவார். அம்மாக்கள்லாம் குழந்தை குளிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கலை, சாதாரணமாக எல்லாராலையும் முடியாது, இது நம்ம தேசத்தில் இருக்கிற அம்மாக்களுக்கு தான் தெரியும், வெளிநாட்டில் கூட ஆயாக்களுக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தெரியாது, அதாவது டாக்டர் தான் செய்யணும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஆழ்வார்க்கும் கூட தெரியும், எல்லா பாட்டு பாடுற நோக்கிய சோதி நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கை அப்படிங்கிற சுகாச்சாரியருக்கு தெரியும், பெரிய ஆழ்வார்க்கு தெரியும். அண்ணா மஞ்சள்லாம் கொண்டு வர சொன்னான், மஞ்சள் கொண்டா குழந்தைக்கு குளிப்பாட்டம், நாக்கு வழிக்கிற குழந்தைக்கு நாக்கு வழிக்கிறது, நாக்கு வழிச்சா நல்லா வார்த்தையெல்லாம் நல்லா வரும், பின்னாடி வேதங்கள்லாம் சொல்லணும், வாயில் நல்லா வார்த்தை வரணும்னா சின்ன வயசில் நாக்கு வழிக்கிற, சம்ஸ்கிருதமாகட்டும் தமிழாகட்டும் அப்போ தான் நல்லா வரும், நாக்கு வழிக்கலாம் தமிழுக்கு வரும், தமிழ் வராது. அப்போது அந்த குழந்தை எப்படி நாக்கு வழிக்கணுங்கிறதுக்காக
இன்னும் மஞ்சள்னா கொண்டு வா அப்படிங்கிறா. உடனே அந்த சேட்டி இருக்காளே, அப்போ போய் குடுகுடுன்னு போய் மஞ்சள் கொண்டு வந்தா, நல்ல பெரிய மஞ்சள் நன்னா மஞ்சளாக இருக்கு, ஆனால் கல் மாதிரி இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் தீர்த்தம் வரும்போது இந்த கல் போட்டுருவாரு, துணி துவைக்கிற கல், அது நுண்ணியில் மஞ்சளாக இருக்கும். குளிக்கிற ஸ்திரீகள்லாம் வந்து மஞ்சளை போட்டு அதில் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மஞ்சள் நல்லா திருடமாக இருக்குமா, அதை போட்டு கல் தேய் 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 தேய்ப்பான். ஒன்று கல் தேயணும், இல்லை மஞ்சள் தேயணும், ரெண்டில் எதா ஒன்று தேயணும். அப்படி போட்டு தேய்ச்சி கடைசியில் அந்த மஞ்சளை எடுத்து பூசி குளிப்பான். அந்த மாதிரி ஒரு மஞ்சளை கொண்டு வந்தால் இதை கொண்டு வந்து எப்படி குழந்தைக்கு கண்ணெடுக்கு போய் இது எப்படி பண்ணுறது, இந்த குழந்தைக்கு போய் இது கூடுமா? சாதாரண குழந்தைக்கு கூடாது, சாதாரணமாக கொண்டு போகக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு சாதாரண சோப்பா ஜான்சன் சோப் உபயோகியுங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லாததுக்கே சொல்கிறாங்கண்ணா. கண்ணனுக்கு எப்படி ஒன்று இந்த மஞ்சள் இது வேண்டாம் அப்படின்னா, பச்சை பசு மஞ்சள் கொண்டு வா அப்படின்னா, அவனு பச்சை பசு மஞ்சள் கொண்டு வந்து உடனே அதை நோக்கி யசோதை நுணுக்கிற, அதை போட்டு நசுக்கி அதை எடுத்து நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கும் அழித்து நீதாட்டும் என் நம்பிக்கை, வாக்கும் நயனமும் வாயும் உருவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. என்ன வாக்கு, என்ன மூக்கு, என்ன முருவல்! யசோதை பார்த்து காமிக்க எப்படி அழகாக இருக்கு பாருங்க, குழந்தை பக்கத்தில் இருக்க பாருங்க, குழந்தைய பாரு, நான் நாக்கு வழிக்கிறேன் அப்படின்னா உடனே நாக்கு காமிக்கிறது பாருங்க, நே மூக்கு சிந்தறேன் அப்படின்னா மூக்கை காமிக்கிறது பாரு அப்படின்னு. அது மூக்கு எத்தனை அழகாக இருக்கு, அம்மா இப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க குழந்தைக்கு. உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி யாரும் அபிஷேக சேனல்லாம் பண்ணலை. இன்னும் சீவைகுண்டத்தில் சகசிர சீருஷா புருஷகாங்கிறாவா, சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு குடத்தலை தப்பி கவுக்குறான் தலையில் குடத்தோட கூட. இந்த மாதிரி பெரிய கடாகம், அந்த கடாகத்தில் ஜலத்தை எடுத்து அதில் உஷ்ணம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அது அப்படியே குழந்த மேலே கொட்டினானா அந்த குழந்தை தாங்காதுங்கிறதுக்காக கையில் அப்படி வாங்கி வாங்கி இப்படி கையில் வாங்குறா அப்படி கொட்டுறா, இப்படி கையில் வாங்குறா இப்படி கொட்டுறா, இவ கை அதுக்குள்ளே ஏன் கொட்டுறான்னா இவன் கை தாங்காததை கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, இல்லை கொட்டி தொடச்சி விடுறது. ஆவி பறக்கிறது, கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சளாம் ஐய நாவழித்தாளுக்கு அங்காந்தின. கையை காலை நிமிர்த்து விட்டு மூடி இருக்கிற கையெல்லாம் அப்படி மெதுவாக நிமிர்த்தற, இந்த கையெல்லாம் மெதுவாக நிறுத்தி அங்கெல்லாம் தேய்க்கிற, காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு நீவி விட்டு கால் விழலெடுக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விட்டு அழகாக பண்ணுறான். இந்த மாதிரி சீவை குண்டத்தில் யார் பண்ணா, ஒருத்தரும் பண்ணலை. இப்போ தான் கண்ணனுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி ஒன்று இருக்குது போல இருக்கு. ஒரு ஐட்டம் குளிக்கிறதுல யசோதை பண்ணுறது ஆனந்தமாக இருக்கு. ஐயனா ஆணும் வாயப்புலந்தான் இவன், இப்படி இருக்கேன்னு ஒரு ஆச்சரியம். அதனால் ஆணும் இத்தனை மாதிரி பூலோகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுறா போல இருக்கு, நமக்கு இப்படி பண்ண காணும் யாரும். ஆணு வாயை திறந்தானா உடனே யசோதா வாயை திறக்கிறதே அப்படின்னு வாய்க்குள்ள பார்த்தா சப்த லோகம் இருக்கு. ஐயனா அவன் வாயை திறந்தா என்ன ஆகும், ஐயா யாருக்கும் தெரியாம வாயை திறந்தா பரவாயில்ல, ஐயனா வழித்தாளுக்கு அங்கு ஆந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே வாயுள் வழியகம் கண்டமடனல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அழகா குழந்தைக்கு அப்பவே யசோதைக்கு எல்லாம் மறந்து போயிடும். உடனே குழந்தைக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி முடித்தார், குளிப்பாட்டி விட்டுட்டு புது சார் அலங்காரங்கள்லாம் பண்ணி புத்தாணோத்சவம் வெளியில் வந்து அங்கே ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே தூளி கட்டியிருக்கா, அந்த தூளியில் குழந்தை விடுறதா உத்தானோத்சவங்கிறது. வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் பெற்ற பார்க்க ரவிக்க துண்டு எல்லாம் கொடுக்கணும், இல்லாட்டோ கோவிச்சுப்பாவெல்லாம் என்னை கவனிக்கலைன்னு. அதனால் பெத்தரவாக்கு மஞ்சள் எடுத்து வச்சு ரவிக்கு தொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக யசோதை போகிறான். அந்த குழந்தை பக்கத்தை விட்டுட்டு போக முடியாது, கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது, இந்த பூத்தனை வந்துட்டு போனப்புறம். அதனால் பக்கத்தில் குழந்தைகள்லாம் விளையாடிருக்கு, கிருஷ்ணா அப்படியே கண்ணை மூடினான், சரி குழந்தை தூங்குறது, பக்கத்தில் குழந்தைகள்லாம் விளையாடிருக்கு, இதெல்லாம் கண்ணனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு விட்டு போகிறான். எல்லாத்தையும் பெத்தரவாக்கு கொடுக்கறதுக்கு இப்படி போன உடனே அந்த கீழே ஒரு வண்டி ஒன்று இருக்கான், அந்த வண்டிக்குள்ளே ஒரு அசுரன் ஆவேசனம் பண்ணியிருக்கான், அசகட்டா சொல்கிறேன். இப்படி அவள் அப்படி போன உடனே இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு அந்த வண்டி இந்த குழந்தை மேலே விழுந்து அப்படியே தேய்ச்சிட்டு போயிடணும் அப்படின்னு எண்ணம். அதனால் அது சக்கரம் சுத்த ஆரம்பிச்சுது வேகமாக வரணுங்கிறதுக்காக. கண்ணன் அப்படி பார்த்தான், எதிர்க்க பார்த்தா வண்டி ஒன்று சுற்றிட்டு வேகமாக வருது அப்படின்னு தெரிஞ்சுது. சக்கரம் கிடுகிடுன்னு சுற்றிட்டு வந்து வர ஆரம்பிச்சா உடனே ஒரு சத்தம் போட ஆரம்பித்தான்.
குழந்தை வந்து வீணு சத்தம் போடுறான், குழந்தை அழுறதுனால பசிக்காக தானே அடும், பால் வேணுங்கிறதுக்காக குழந்தை அழுறது போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த காலால் குழந்தைகள் அழும்போது பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். என்ன கேட்டால் ஒரு ஒரு காலம் இப்படி மடக்கி இடது காலம் மடக்கிட்டு வலது காலம் நீட்டும், அப்புறம் வலது காலம் மடக்கி இடது காலம் நீட்டும், இப்படி வச்சு அழும். ரொம்ப அதிகமாச்சுன்னா ரெண்டு காலையும் மடக்கி நீட்டும். அதனால் ஒரு காலம் மடக்கிட்டு இன்னொரு காலம் அப்படி நீட்டினானா அந்த சக்கரத்தை மேலே அந்த திருவடி பட்டு பொட்டுன்னு வந்து அப்படியே கீழே விழுந்து சுக்கு தூளாக இருக்குது, 1000 தூளாக உடஞ்சி போயிடுச்சு. உருளும் சகரம் உதைத்த பெருமானார் அப்படிங்கிறார் ஆழ்வார். எல்லாரும் பதவதப்போட ஓடி வந்து என்னாச்சு 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 அப்படிங்கிற இந்த குழந்தைகள்லாம் சொல்கிறது, இந்த வண்டி தான் வந்தது, வண்டியை கண்ணை எட்டி உதச்சுட்டான், வண்டி சுக்குத்தூளாக எடுத்து அப்படின்னா யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. என்னடா உளறுற, குழந்தை பாதம் பட்டு தான் வண்டி போய் சுக்குத்தூ, இவ்வளோ பெரிய வண்டி, பிரம்மாண்டமான வண்டி, இது வேற ஏதோ இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னா, இல்லை மாமா நான் பார்த்தேன், இந்த குழந்தை சொன்னேன் நான் பார்த்துட்டே இருந்தேன், நான் மாமி பார்த்துக்கோன்னு சொன்னால் நான் குழந்தை பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன், இந்த வண்டி சக்கரம் சுற்றிட்டு இந்த குழந்தைகளுடைய கால் பட்டு தான் உடனே பொட்டுன்னு விழுந்துருத்து அப்படின்னு குழந்தையெல்லாம் கதையாக சொல்கிறது. இவெல்லாம் நம்ப மாட்டேங்கிறா. ஆனால் யசோதை மாத்திரம் கிட்டக்கிட்டு ஓடி வந்தால் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க கேட்டான், இது கால் பட்டுன்னு வண்டி உடஞ்சிடுத்து அப்படின்னா உடனே அந்த காலை பிடிச்சி தடை விட்டான், இந்த காலுக்கு என்ன இருக்குமோ. அது யசோதையனுடைய பாவம். சைலோபலக்ஷி சகடே நிரஸ்தி சரோஜ கர்ப்பம் கம சௌகுமாரியம் பஸ்பர்ஷ தட்பாத தலம் யசோதா அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார். ஆனால் இவளுக்கெல்லாம் புரியல, கிருஷ்ணனுடைய பெருமையும் புரியல. ஆழ்வார்கள் அழகாக சொல்கிறேன், எத்தனை அழகாக உடைச்சு கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ், உருளும் சகடம் உதைத்த பெருமாள். சின்ன வயசில் நாள்களோர் நாளைந்து திங்கள் அல்ல இளைஞர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு, தாளையை நிமிர்த்து சகடத்தை சாடிப்பு பல இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இந்த இது மாதிரி ஒரு கதை கதை தான் இருக்கட்டும், இந்த மாதிரி கதை யார் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசில் ரோட்டில் ஒருத்தர் கீழ் விழுந்துட்டார், கீழ் விழுந்து மயக்கத்திலேயோ ஏதோ ஒன்றில் கீழ் விழுந்துட்டார். அப்போ அந்த சமயத்தில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பஸ் ஒன்று வேகமாக வந்தது. அந்த பஸ் வந்ததை பார்த்தோன்னே தன்னுடைய காலால் பஸ்ஸை எட்டி உதச்சார். உடனே பஸ்ஸு ஆகாசத்தை போய் பல்ட்டி அடித்து கீழே விழுந்து சுக்கு தூளாக எடுத்து அப்படின்னு ஒரு கதை இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்தில் கூட வரலையே, இவர் எட்டி உதச்சார்னு. ஆனால் இந்த குழந்தை சின்ன குழந்தை அழகாக நடந்திருக்கு அது ஆச்சரியம். அப்படின்னா அடுத்து திருணாவர்த்தன் அப்படின்னு ஒருத்தர் வரான். இந்த குழந்தையை யசோதை கை மடியில் வச்சுன்னு இருக்கான், திடீர்னு பார்த்தா கனமாக இருந்தது, ஏதோ பாறாங்கல்ல கணக்கிற மாதிரி கணக்குறது. உடனே குழந்தைக்கு என்ன கணம் தெரியலேன்னு சொல்லிட்டு எடுத்து கீழே வச்சான். உடனே ஒரு அசுரன் புயல் வேகத்தில் வராங்க, புயல் ரூபத்தில் வந்து இந்த குழந்தை அப்படியே தூக்கின்னு போயிட்டான். திடீர்னு எல்லாருக்கும் புயல் வரவே புழுதி அடிக்க கண்ணெல்லாம் மூடி இருக்கும், மொத்த பேருக்கும் என்ன நடக்கிறதுனே தெரியல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா குழந்தை காணும், ஐயோ குழந்தை காணும் வேணா ஆகாசத்தில் போயின்னு இருக்கு, அதுவோ போகிறது விமானம் போகிற மாதிரி குழந்தை போயின்னு இருக்கு. அங்கே இவன் கண்ணுக்கு தெரியல, இவன் தான் புயல் ரூபத்தில் இருக்கான், அதோ பொறுத்துவார் குழந்தை, அதோ பொறுத்துவார் குழந்தை அப்படின்னா ஐயோ அடுத்து பிசாச்சு தூக்கின்னு போகிறதே அப்படின்னு அந்த திருணாவர்த்தன் ஸ்வரூபத்தை எடுத்துட்டு அந்த குழந்தைய மேலே வச்சுட்டுருக்கான், அவன் தூக்கின்னு போயின்னு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் கணக்கரா இல்லையா, அந்த குழந்தை இன்னும் கணக்க ஆரம்பித்து இன்னும் கணக்க ஆரம்பித்து ஒரு பெரிய மலை மாதிரி கணக்க ஆரம்பிச்சா, அப்போ திருணாவர்த்தன் ஐயோ இப்படி ஒரு கணக்கறதே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையை கீழே விட்டுடணும்னு விட்டுட கால்னால அவன் கழுத்தை கட்டியாக பிடிச்சுட்டுட்டான் கண்ணை, இவன் உடல் அவனை அவன் ஐயோ விட்டுடு 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 என்ன அப்படிங்கிற இழுக்க பிடிச்சுண்டபடினால வேற வழி இல்லாமல் பொத்துன்னு அவன் கீழே விழுந்தான். அவன் தலை இருக்கோ அது தேங்காய் செதறு உடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைய அப்படி திருப்பி கூட்டுன்னு வந்தான் உபநந்தன் அப்படின்னு ஒருத்தர். அவர் சொன்னார், கோகுலத்தில் ஒரே பயமாக இருக்குது, நிறையா ஆபத்துகள்லாம் இருக்குது, அதனால் இங்கிருந்து பக்கத்து ஊரில் பிருந்தாவனத்துக்கு போயிடலாம் அப்படின்னார். சரின்னுட்டான். கர்கர் அப்படிங்கிறவர் புரோஹிதர், எது வம்சத்து புரோஹிதர். அவர் வசுதேவரை பார்க்க போனபோது வசுதேவர் வந்து வசுதேவரை துக்கம் விசாரிக்க போனார், குழந்தைகள்லாம் இப்படி போயிடுதே அப்படிங்கிறதுக்காக. வசுதேவர் சொன்னால் என்ன துக்கம் விசாரிக்கிறது இருக்கட்டும், நந்தகோபனுக்கு ஒரு அழகாக குழந்தை பிறந்திருக்கு, என்ன அந்த குழந்தைக்கு போய் அனுகிரகம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இன்னும் சாதுக்கள் இப்படி வசுதேவருங்கிற பரமசாது அங்கே அங்கே அனுப்பிச்சுட்டார். அங்கேருந்து இங்கே வந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வைங்கோ அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவனுக்கு பலன் அப்படின்னு பெயர் வைக்கிறார். பலன் அப்படின்னும் ராமன் அப்படின்னும் ரோஹிணியோட குழந்தைக்கு பெயர் வைக்கிறார். இந்த குழந்தைக்கு பெயர் வைங்கோ அப்படின்னு இந்த குழந்தைய எடுத்து கையில் கொடுத்த உடனே அந்த குழந்தைய மடியில் வச்சுண்டு சகசிரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். என்ன பெயர் வைக்கிறது இந்த குழந்தைக்கு,
எத்தனையோ பேர் இருக்கு, என்ன இருக்கிறதுன்னு தெரியல. ஆனந்தத்தை பெய் கண்ண விழுந்து இருக்கார். இவர் என்ன யோசிக்கிறான்னு பார்க்கறா. கடைசியில் யோசிச்சுட்டு மெதுவாக கிருஷ்ணன் அப்படின்னு பெயர் வச்ச. கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம் தமிழில், கருப்பண்ண சாமி அப்படிங்கிற அழியோ கிருஷ்ணனுக்கு தான் அந்த பெயர். அப்புறம் தான் அவா வச்சுட்டார், கருப்பாக இருக்கிறபடினாலே ஏன் கிருஷ்ணன்னு பெயர் வைக்கிறங்கோ அப்படின்னா, அவன் எப்போவுமே கருப்பு தான், இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அவன் பிரளய காலத்துலேயும் அவன் கருப்பாக தான் இருக்கான், அவனுடைய சொரூபம் இது அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன். வெளியில் சொல்லச்ச, அழகாக குழந்தை கருப்பாக அழகாக கொல்லும், அதனால் கிருஷ்ணன் பெயர் வைக்கிறேன் அப்படின்ட்டு வாசுதேவன் அப்படின்னு பெயர் வச்சேன், நாராயணன் அப்படின்னு பெயர் வச்சேன். வாசுதேவன்னா வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னு அர்த்தம், எல்லா இடத்துலையும் வசிக்கிறவன் அர்த்தம். வாசனாத் வாசுதேவச வாசிதந்தே ஜகத்ரயம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கார், வெளியில் அவாக்கிட்ட சொல்லலை. ஏன் வாசுதேவன் பெயர் வச்சார் அப்படின்னா, அந்த வசுதேவருக்கு குழந்தை முன்னாடி இருந்திருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நாராயணன் அப்படின்னா என்ன கேட்டார், நாராயண சமோ குணைஹி, இப்போ நாராயணன் மாதிரி அப்படின்னு விட்டார். இப்போ சொல்கிறார், சால்ஜாப் சொல்லிட்டார், இவருடைய திருப்திக்கு கிருஷ்ணன் பெயர் வச்சிருக்கார். அதுவும் பகவானுடைய பெயர் தான், ஆதி காலத்துலேருந்தே கிருஷ்ணன் பெயர் உண்டு, இந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லை. அவளுக்கு முன்னாடி கிருஷ்ணேனா அப்படின்னு வேதத்தில் வரும், உத்ருதா சிவனா ஹேன கிருஷ்ணேன சத பாகுனா, வராக பெருமாளுக்கே கிருஷ்ணன் பெயர். இவர் சொல்லிட்டாருன்னே சரின்னு அந்த பெயர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கிருஷ்ணன்னு கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் வாயில் அது சரியாக வரலை. பிரஜபாஷையில், பிரஜபாஷைங்கிறது கொஞ்சம் கொச்ச பாஷை, அதனால் பிரஜபாஷையில் கிருஷ்ணங்கிறத கண்ணன்னு கூப்பிட ஆரம்பித்தார். அதுதான் இன்றைக்கும் நினச்சி நிற்கிற பேர். ஆழ்வார்கள் மாத்திரம் இல்லை, எந்த குழந்தை பிறந்தாலுமே கண்ணா கண்ணன் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்ச பெயர். எங்காத்து கண்ணன், இவன் ஒரு சிவபக்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் பகவான் நாமாவே சொல்ல மாட்டார், வாயினால் வரவே வராது, தப்பித்தவரையும் கூட சொல்ல மாட்டார், பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டார். இப்போ இதையே சொல்லிட்டு இருப்பார், குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய மடியில் எடுத்து வச்சுட்டு கண்ணா அப்படின்னார். நீ பக்கத்தில் ஒருத்தர் கேட்டால், நீ தான் பகவான் நாமாவே சொல்ல மாட்டீரு, ஏன் கண்ணான்னு சொன்னேன்னா, பின்ன இந்த குழந்தைய கொஞ்சம் போது ஹரஹர சிவசம் போனால் கொஞ்சம் முடியும், அதுக்கு கொஞ்சத்துக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதனால் கிருஷ்ணன் பெயர் சொல்லியாலே கொஞ்சம் முடியும் அப்படின்னார். அதனால் ஆச்சரியமான பெயரும் கிடைச்சிது. ஒரு கண்ணனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஊரே மாறி போகிறது, பிருந்தாவனத்துக்கு போகிறது. பிருந்தாவனம் ஒரே முள்ளாக இருக்கக்கூடிய இடம், பிருந்தாவனம் முள்ளுக்கு பேர், ஒரு விதமான நெருஞ்சி முள் இருக்கு இல்லையா, அதுக்கு பிருந்தான் பெயர். அது தெரியாமல் நிறைய பேர் அந்த பெயரை வச்சுக்கிறான், பிருந்தான் பெயர். ஆனால் கிருஷ்ணன் வந்தப்பறம் அந்த பெயரும் நல்ல பெயர் ஆயிடுது. பிருந்தாவனம் சகி புவோ விதனோ தி கீர்த்திம் யத் தேவகீ சுத பதம் புஜனத்தலக்ஷ்மி. கண்ணன் அடி எடுத்து வச்ச உடனேயே, கண்ணன் கடாட்சம் பட்ட உடனேயே முள்ளெல்லாம் அப்படியே பூவாக மாறிடுத்தா, மொத்தம் நல்ல ஆனந்தமான இடம் இருக்கு. பக்கத்தில் இடம் நல்ல கோவர்தனம் கிரிவரோ யமுனா நதீசம் பிருந்தாவனம் சமதுரா சபுரி புனானி. அழகான இடம், கோவர்தன மலை இருக்கு, யமுனா நதி இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இவன் கண்ணன் என்ன பண்ணுறான், மெதுவாக எல்லா லீலையும் அம்மா அப்பாவுக்கு காமிக்கணும், எல்லாருக்கும் காமிக்கணும்னு ஆரம்பிக்கிறான். அப்படியே தவிழ்ந்து போகிறான், மெதுவாக குழந்தை இழுத்துண்டு போகிறது, அதுக்கப்புறம் தவிழ்ந்துண்டு போகிறது, அதுக்கப்புறம் நடந்து இப்படி இப்படி போயின்னு இருக்கு. கோபிகள்லாம் குழந்தைய கையில் எடுத்துட்டு எங்காத்துக்கு வா கண்ணா அப்படிங்கிறா. மாமி எங்காத்துக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டோமா குழந்தைய, அப்படியே எங்காத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு வேடிக்கையாக கேட்குறேன். அந்த கண்ணனை பார்த்து அப்படியே அந்த கண்ணனுடைய உதட்டில் பிடிச்சு, கண்ணா நீ எங்கத்துக்கு வந்துருவியா, கூட்டுன்னு போட்டோமா அப்படிங்கிறான். இல்லை போங்க வரேன் அப்புறம் அப்படின்னா, இப்போ கூப்பிட வேண்டாம், நானே எப்போ வரணுமோ அப்போ வரேன், இல்லை வெண்ணையெல்லாம் எடுத்து வைங்கோங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. மெதுவாக தவிழ்ந்து போக வெளியாத்துக்கெல்லாம் போக ஆரம்பித்தான். கோபாங்கனே சுக்ரித சங்கரமணம் தவித்தது ஜானுத்வயம் சுரபதே நஜகாதி சித்தம் அப்படிங்கிறார். பெருமாளுடைய முழந்தாள் இருக்கு இல்லையா, அதை பார்த்தவொடனே சுவாமி தேசிகன் சொல்கிறார், இந்த முழந்தாள்ல லக்ஷ்மி தேவி வந்து தன்னுடைய முகம் பார்த்து பாடும், கண்ணாடி மாதிரி இருக்குமா, அப்படி பல பலன் இருக்கக்கூடியது, மிருதுவாக இருக்கக்கூடியது அந்த முழந்தாள் பகவானுக்கு இருக்குது, அதை சேவிக்கிறார். இதை வச்சுட்டுதானே அன்னைக்கு கோபஸ்திரீகள் உருத்துவத்தியோட வீட்டுக்கும் தமிழ்ந்து போயிருக்க நீ அப்படின்னு அது நினைப்பு வந்துருக்கு. இதை என்னால் மறக்க முடியலையே அப்படிங்கிறார்.
அப்படி எல்லா கிரகத்துக்கும் இப்படி போறான். மெதுவாக லீலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். வத்சான் முஞ்சன் க்வசித சமயே க்ரோஷ சஞ்சாதஹா சஹ ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபயஹ கல்பிதை ஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷ்யன் விபஜதி சஜேத் நாத்தி பாண்டம் வினத்தி திரவியாலாபே சகிரக குபிதஹ யாத்யுபக்ரோஷ்யதோ கானே ஹஸ்தக்ரஹ்யே ரசயதி விதிம் பீட்டகோலுகலாத்யேஹி. ரெண்டு ஸ்லோகம் தான் சொல்ற, ஆனா அழகா சொல்ற, ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்ற. கண்ணன் இப்படி கிளம்பி முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, வெளியில அங்கெல்லாம் போன உடனே கண்ணுக்குட்டியை முதல்ல அவுத்து விட்டுருவாங்க, பால் விட்டுங்க எல்லாரும் எல்லா ரத்துக்கும் போ. அவள கண்ணுக்குட்டியை முதல்ல இப்படி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி போட்டாதானே நமக்கு பால் கிடைக்கும். கண்ணுக்குட்டியை கட்டி போடுறது இவனுக்கு பிடிக்காது, நேரம் கெடுக்கிறது போய் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்னு. வத்சான் முஞ்சன் கொச்சி அசமையே பிமாலையா போய் கண்ணுக்குட்டியை ஊட்டி விட்டுவேன். அந்த மாமி பால் கறக்கிறதுக்கு 4 மணிக்கு தானே வருவான், 3 மணிக்கே போய் கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த கண்ணுக்குட்டியை ஊட்ட வந்து மொத்த பாலையும் எல்லா இடத்துலையும் வரிசையாக ஒவ்வொரு அதுக்காக போய் வேலையை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். யார் அதை ஊட்ட விட்டது தெரியலையே தெரியலேன்னு துடிக்கிறான். ஏ கண்ணுக்குட்டியை ஊட்டு விட்டேன், பால் கிடைக்காது பால் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எங்கள் மாமியாருக்கு வேற காத்தால காஃபி வேணும் இல்லாட்டா கோவிச்சுன்றோம், அவளை சமாளிக்க முடியாது. இந்த பொண்ணு ஊன்னு கத்துற நேரம் யசோதை கிட்ட வந்து உங்க கண்டம் பண்ண காரியம் தெரியுமா அப்படி ஊன்னு அழகா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே இன்னி முழுக்க எனக்கு வெசவுதான் மாமி அப்படின்னா ஓன் அடு கண்ணனை பாட்டு முறைச்சு ஓன் அடறால வெவேன்னு காட்டும். குரோச சஞ்சாத ஆனாலும் உனக்கு துப்பே போறாது அப்படிங்கிற மாமியை பார்த்து. ஆமாண்டா எங்க மாமியார் கூட அதான் சொல்லிட்டு இருக்காரு. குரோச சஞ்சாத இன்னொரு இடத்துல போய் குடுக்கணும்னு கண்ணு பட்டிலாம் அவுத்த வச்சு பட்டு பிடிச்சிட்டா கண்ணனை, நீ வருவேன்னு தெரியும் படம், அதுக்காக தான் ராத்திரி முழுக்க தூங்காத உட்காந்துருக்கேன், உன்னை கையும் கலவமாக பிடிச்சிடுறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக பிடிச்சு வச்சு ஆத்துக்குள்ள கூட்டுன்னு போய் உண்மையை சொல்லு, இத்தனை நாள் இந்த கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டது நீ தானே அப்படின்னா என்ன போதுறாள் அப்படின்னா அவுத்து விட்டது நீயா இல்லையா அப்படின்னா ஆமாம் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன் என்ன இப்போ இப்படி பண்ணலாமா கட்டி போட வேண்டாமா அப்படின்னா கட்டி போடக்கூடாது அவுத்து விடணும் இல்லை கட்டி தான் போடணும், கட்டி போடுறதுக்கு நான் வரலை எல்லாரையும் அவுத்து விடுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற, கட்டி போடுறதுக்கு வரலையே எல்லாரும் அவிழ்த்து விடுறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறான். அவளுக்கு புரியல. வந்தே ச நிதரிசயன் விஸ்வபதி சிஷேவே வந்தே ச மோக்ஷே ச நிஜம் பிரபுத்வம் பந்தத்திலையும் மோட்சத்திலையும் நான் தான் பிரபு அப்படின்னு காமிக்கிறான். நான் தேசியம் சாதிக்கிறேன் அதுவா விதயத்தில், அதுக்காக தான் நான் கட்டி விடுறேன், என் கையில் தான் எல்லாம் இருக்கு, நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணுக்குட்டி மாடு கட்டுறவன் இருக்கான் இல்லையா, அதை பார்த்தா ஒரு வேடிக்கை உண்டு, அந்த கயிறால் போட்டு கட்டி அதை முடிச்சு போட மாட்டான், சுழுக்கு போடுவான், முடிச்சு போட்டான்னா அதை அவுக்கிறது கஷ்டம், இதுவாக ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்து அவுக்கிறது கஷ்டம். சுழுக்கு போட்டால் என்ன அவங்க கேட்டான்னா அந்த நுனியை பிடிச்சி இழுத்தா போடும் வந்துடும். இவன் என்ன பண்ணுவான், சுழுக்கு போட்டான்னா சுழுக்குனுடைய ஒரு பக்கம் வந்து மாடுகிட்ட இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கு தெரியாது மாடுக்கு பாவம், அது எப்படியாவது நாம் விமோச்சனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக இழுக்குமா, எவ்வளோ குழு இழுக்கிறதோ அந்த பக்கம் அவ்வளோ குழு இது திருடமாயிடும் கட்டு, இது இழுத்துதுன்னா கட்டு திருடமாயிடும். இதே இந்த பக்கம் அந்த மாடு மேய்க்கிறவன் வருவான், அவன் இந்த பக்கம் கயிறான் லேசாக இழுத்துறோம் இழுத்தோடனே அது வந்துடும், ஒரு பக்கம் இழுத்தா திருடமாகும் கட்டு, இன்னொரு பக்கம் இழுத்தா வந்துடும், இதுதானே சுழுக்கு, அந்த மாடுக்கு அது தெரியாது பாவம். அந்த மாதிரி தான் இந்த சம்சாரத்தில் நம்ம கட்டி போட்டிருக்கிறது கர்மம் அப்படிங்கிற கயிறு போட்டு தானே கட்டி போட்டிருக்கான், இதனுடைய ஒரு பக்கம் கிருஷ்ணன் கிட்ட இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கு, நாம் என்ன பாடுபட்டு எப்படியாவது வெளியில் வந்துள்ளாங்கிறதுக்காக பிரயத்தனம் பட்டு எத்தனைக்கு எத்தனை இழுத்தாலும் இன்னும் திருடமாகுமே தவிர, இந்த புண்ணிய கர்மம் பண்ணுறேன் அந்த புண்ணிய கர்மம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணால் திருப்பி திருப்பி சம்சாரத்தில் வரணும். ஆனால் கண்ணனை நம்பினோன்னா அவனாக வந்து அந்த மாடை பிடிச்சி எப்படி எடுத்து அசாகா ஒரு ஒரு ஆயாசம் இல்லாமல் எப்படி அவுழ்த்து விடுறானோ நம்ம கிருஷ்ணனை நம்பினா ஒரு க்ஷண காலத்தில் அவுழ்த்து விட்டுருவான். அதனால் பந்தத்திலையும் மோட்சத்திலையும் நான் தானே, அவன் வச்ச கட்டு அவனால் தவிர வேற யாராலையும் அவிழ்க்க ஒண்ணாது அப்படிங்கிறான், ஏன்னா அவன் போட்ட முடிச்சு அதை காமிக்கிறான். ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபய கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி. அடுத்து வெண்ணெய்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனான்,
இவன் மொத்த வெண்ணையும் சாப்பிடலாம், கொஞ்சம் வெண்ணை சாப்பிட்டா பரவாயில்ல. அதனால பயந்து போய் எல்லாரும் ஒழிச்சு வைக்க ஸ்தேய யோகம் அப்படின்னு ஒன்று பண்ணுறான். திருடுறதுக்கான உபாயம் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் அப்படிங்கிற மாதிரி ஸ்தேய யோகம்னு ஒன்று வச்சுருக்கான் போலக்கு. என்னென்னமோ உபாயம் பண்ணி அதை எடுக்கிறான் மொத்தத்தையும். ஹஸ்த அக்ராஹ்யே ரச்சயதி விதிம். உள்ளுக்குள்ளே இவனுக்கு தெரியாமல் ஒருத்தர் என்ன பண்ணாள், ஒரு மாமி இவன் கண்ண வெண்ணை எப்போ எடுத்துன்னு போயிடுறாங்கிறதுக்காக அவனுக்கு தெரியாமல் உள்ளே வச்சு பூட்டி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வெண்ணையெல்லாம் பத்திரமாக வச்சு வாசக்கதவை தாழ்பால் போட்டு ஒரு பூட்டி வச்சு பூட்டி அந்த பூட்டை நாலுதான் ஆட்டி நன்னா தான் இருக்குது, ஏன்னா கண்ணன் நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வச்சுட்டு கையில் வெண்ணையை கையில் வச்சுட்டு விட்டான். வச்சுட்டு வாசலில் உட்காந்துருக்கான். இந்த வெண்ணை கண்ணனுக்கு இந்த பிள்ளை வருமொழியோ மறைச்சு அப்படியே இந்த வெண்ணையை அந்த கையில் கொடுத்து அப்படியே வாசலோடு அனுப்பிச்சுடும், உள்ளே வந்தால் தான் ஆபத்து அப்படிங்கிறதுக்காக கையில் வெண்ணையை வச்சுட்டு வாசலில் உட்காந்துருக்கான். இப்போ பார்த்தா வரக்கானுமே கொஞ்சம் லேட்டாகிடுது, 7 மணி ஆகிடுது. இது கிடுகிடுன்னு பார்த்தா எதிர்ப்பக்கம் ஓடிந்துருக்கு, வேகமாக ஓடிந்துருக்குது. கண்ணா 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 அப்படின்னா வேகமாக ஓடிந்துருக்கு. கண்ணா கண்ணா இங்கே வா அப்படின்னா என்ன கிடுகிடுன்னு ஓடிது, என்ன மாமி அப்படின்னா இந்த வெண்ணை இதை சாப்பிடு அப்படின்னா வேண்டாம் மாமி அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்கா வெண்ணெய்னா யார் கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா எங்கள் அம்மா, அதனால் வேண்டாம். டே டே தயவு பண்ணி இந்த வெண்ணையை சாப்பிட்டு இப்படியே போயிடுறான், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. அதனால் நான் வெண்ணை கொடுப்பேனா நீ சாப்பிடுவியா சமூக அம்மாட்ட சொல்ல வேண்டாம், நீ அம்மாட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லாத, சாப்பிடுவியா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவியா அப்படின்னா சரி தினம் இந்த மாதிரி கொடுப்பேடா அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு மட்டும் தானே தினமும் கொடுக்குறேன், தினம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னா சரி மாமி ஏதோ நீங்கள் சொல்கிறேங்கிறதுக்காக, நீங்கள் அம்மாட்ட வந்து சொல்ல மாட்டேனே, நீங்கள் நேற்று வந்து சொன்னங்களே, நேற்று வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வரமாட்டேன், இன்றைக்கி அம்மாட்ட வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி எப்படியா நான் கொடு அப்படின்னா வெண்ணையை வாங்கி சாப்பிட்டா போயிட்டேன். அப்பா இனிமேல் என்ன பண்ணணும்னா அடுத்து மறுபடியும் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போய் உள்பக்கம் தாழ்பாலை போட்டு உள்பக்கம் ஒரு பூட்டை பூட்டி இந்த பையன் வரக்கூடாது அப்படிங்கிறத பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா வெண்ணையை காணும் பானையை காணும் ஒன்றுத்தையும் காணும். என்னாச்சு நம்ம மீறி உள்ளே வர முடியாது அப்படின்னு பார்த்தா பழக்கடை கதவு திறந்திருக்கா, அடராமா பழக்கடை பக்கம் தாழ்பால் போடணும் தெரியாதா எனக்கு, நான் அதை மறந்துட்டேனே இப்போவே போகிறேன் அப்படின்னா கண்ணன் சொல்லிருக்கான் ஆற்று பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஆற்றுல வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் எங்கே போகிறது. கல்பித்தை யோகை 100 என்ன பண்ணா எங்கேயாவது வச்சா இப்படியாவது எடுத்துன்றோம், அதனால் இங்கே அங்கே வைக்கக்கூடாது கையிலேயே வச்சுக்கணும். அப்படி கையிலே வச்சுட்டுட்டான், கையில் வச்சுட்டே அப்படியே போய் குளிக்கும்போது பாத்ரூமில் அதை கையில் வச்சு நான் அங்கேயே குளிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கும்போது நிறைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து அதை கையிலேயே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேலை வச்சு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். நெத்தி கெட்டுக்கும்போது நேராக அங்கே போய் கண்ணாடி கட்டுமோன்னா அதை அங்கே வச்சுட்டு நெத்தி கெட்டுக்கிறேன். அது மடப்பள்ளி போய் பால் காய்ச்சணும் அப்படின்னா கிடுகிடுன்னு அங்கே போய்ட்டு அது கையிலே எடுத்து போய் பக்கத்தில் வச்சு இப்படியே பால் காய்ச்சிட்டு இப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு கிருஷ்ணன் வந்துட்டான் அந்த இடத்துல, ஐயோ கிருஷ்ணன் வந்துருத்தே இது குழந்தை வந்துருத்தே அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறா அந்த வெண்ணையை பத்திரம் வச்சுக்கணும் இல்லையோ, ஆனால் இந்த குழந்தை வந்துட்டு இப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெண்ணையை வைக்கணும்னு பார்த்தா அது காணும். எங்கே வச்சோம் இந்த வெண்ணையை அப்படின்னா இந்த இடத்துல தானே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் பார்க்கணும், ஏதாவது ஒரு இடத்துல ஸ்திரமாக வச்சா ஞாபகம் இருக்கும், இப்படியே கொண்டு கொண்டு போயிருந்தா மறந்து போச்சு வச்சா இடம் மறந்து போச்சு, எந்த இடத்துல வச்சோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுனு இந்த உள்ளுக்கு போகிறா, இன்னும் அந்த உள்ளுக்கு போகிறா, இங்கே தானே வச்சோம் அப்படின்னு பாத்ரூம்க்கு போகிறோம், இங்கே தானே வச்சோம் அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறா, அப்புறம் டைனிங் ரூமுக்கு போகிறா, இங்கே தானே வச்சோம் இங்கே தானே வச்சோன்னு இங்கே கண்ணா வந்தா என்ன மாமி என்ன தேடி இருக்கோங்க அப்படின்னா கண்ணா அந்த வெண்ணையை தேடி இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட கேட்கக்கூடாது நான் சொல்லுவேனே, அதுவும் அங்கே இருக்கு பாருங்க உங்களுக்கு ஆயிரம் கொஞ்சம் ஒன்று வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தீர எடுத்து விட்டேன் அப்படிங்களா. 101 வந்தாள் ஊருக்கு புதுசாக வர, அப்போ தான் கோகுலத்துக்கு வந்திருக்கான், கல்யாணம் ஆகி வந்திருக்கான், புது மாட்டு பொண்ணு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவழைச்சு அவாத்தில் அவளுக்கு எல்லாம் கொடுத்து வச்சுருக்கான், நிறையா பக்ஷணங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கா, வெண்ணெயெல்லாம் கொடுத்து வச்சுருக்கான், எல்லாத்தையும் வச்சு ஆற்றுக்குள்ளே நல்ல டப்பா டப்பாவாக எல்லாத்தையும் வச்சுருக்கு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு. ஆ அம்மா வந்து நான் யமுனா நதிக்கு போகிறேன், மாமியார் வந்து அங்கே போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வரேன், இவன் ரொம்ப பத்திரமாக எல்லாத்தையும் பார்த்துக்கும் அவ்வளோதான் சொல்லி அதுக்கு மேலே சொல்ல முடியாது, நீ புரிஞ்சுக்கணும் சமுத்தாக இருந்துக்கணும் எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கணும், நான் போயிட்டு வரேன்னு இவனைக்கு போயிட்டான். இது அப்படியே வச்சுட்டு இருக்கா, அங்கே குழந்தை வந்தாங்க, கிடுன்னு வந்த உடனே
குழந்தை பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன வாடா வாடா வா, உன் பேர் என்ன? கண்ணன் பெயர். சரி வா வா வா, ரொம்ப நல்லா இருக்கே, உன் பேரே கண்ணா கண்ணான்னு கூப்பிடலாம் போல இருக்கேன், வா உட்கார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பித்தா. அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் அங்கெங்குமோ பாத்திரத்தில் இருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்டான். அது பட்சணம் வச்சுருக்கேன், சீடை வச்சுருக்கேன், முறுக்கு வச்சுருக்கேன், அப்பிச்சி எல்லாம் நிறையா வச்சுருக்கேன் அப்படின்னா. உடனே எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். உனக்கு கொடுக்குறேன், உனக்கு இல்லாமல் என்ன, நீ பாட்டு பாடினா உனக்கு கொடுப்பேன், நீ பாட்டு பாடுவியா உடனே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. நான் பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை, நான் டான்ஸும் ஆடுவேன் அப்படின்னா. சரி எங்கே ஆடு பார்க்கலாம் அப்படின்னா. நீ டான்ஸ் ஆடினா வெண்ணெய் கொடுக்குறியா எனக்கு? உங்கள் மாமியார் வெண்ணெய் வச்சுருப்பாரு, உரிமையில வச்சுட்டு போயிருக்காவா, அந்த வெண்ணெய் எடுத்து எனக்கு கொடுத்தா நான் டான்ஸ் ஆடுறேன். சரி ஆடு அப்படின்னா. நீ நர்த்தனம் ஆடான். கர்த்தும் கும்பே வினிஹித கரஹ ஸ்வாது கையங்கிரவீனம் ஆவிர்பவத்வ நிபிருதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைக சரணம் நிபிருதான்ய பாதம் நாதஸ்யநந்தபவனே நவநீத நாட்டியம். நவநீத நாட்டியம் பேரா. ஆகுஞ்சிதீக சரணம், ஒரு கால் இப்படி மடக்கின்னு இருக்கான். நிபிருதான்ய பாதம், இன்னொரு கால் நீட்டின் இருக்கான். தயிர் கடையும் போது அந்த ஓசையே இவன் நாட்டியத்துக்கு தாளமாக இருக்கும். அந்த நவநீத நாட்டியம் எனக்கு முன்னாடி சேவை சாதிக்கணுங்கிற தேசம். அப்போ அந்த மாதிரி ஒரு நர்த்தனம் நாட ஆரம்பித்தான். இது மெதுவாக பாடி மெதுவாக அப்படியே நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சுதா, அப்படியே அதுலேயே லயிச்சு போயிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டான். எத்தனை அழகாக இருக்குது இந்த குழந்தை, எத்தனை அழகாக இருக்குது இந்த பாட்டு பாடுறது, எத்தனை அழகாக நர்த்தனம் ஆடுறதுன்னு இப்படியே கண்ணை மூடின்னு இப்படி தலையாட்டின்னு இருக்கான். ஆஹா ஆஹா ஆஹா, அப்படி தலையாட்டின்னு இருக்கான். திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தா குழந்தைய காணும். ஐயோ காணுமே குழந்தைன்னு சொல்லிட்டு வேகமாக வாசலில் ஓடி போய், இந்த குழந்தை ஒன்று இருக்கு இந்த பக்கம் போச்சே பார்த்தங்களா, எங்காத்துக்கு ஒரு குழந்தை வந்தது இந்த பக்கம் போச்சு பார்த்தங்களா அப்படின்னு பக்கத்து ஆத்மாவே இருந்தாங்க. அவன் இங்கே ஒரு குழந்தை வந்து போச்சே பார்த்துக்கலாம், அந்த குழந்தை வந்தது அவங்கத்துக்கு. ஆமாம் வந்தது, அப்படி போச்சே பார்த்துக்கலாம். அது போயிருக்கும், என்ன வந்தது அப்படின்னா, வெண்ணெய் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது வந்தது வாங்கிக்கிறேன்னு அப்படின்னா, அது கொடுத்து வாங்கிக்காதே, அது அந்த வழக்கமெல்லாம் கிடையாது. இல்லை நான் தான் கொடுக்குறேன், அது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டே அப்படின்னா, முதல்ல உள்ளே போய் பாரு அப்படின்னா. உள்ளே பார்த்தா இந்த பட்சணத்தையும் காணும், அந்த பாத்திரத்தையும் காணும், வெண்ணையும் காணும், ஒன்னையும் காணும். கத்தும் கும்பே விநிஹித கனக ஸ்வாது கையங்க வீனம் திருஷ்ட்வா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷம். ஒருத்தி வந்து கிருஷ்ணன் அப்படியே மேலே இருந்து வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கானா, ஒரு பையன் அந்த பையன் மேலே இன்னொரு பையன், அந்த பையன் மேலே இன்னொரு பையன், அதுக்கு மேலே கிருஷ்ணன் ஏறிட்டு இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் பாவம் முதுகு காமிச்சுட்டு இருக்கு, இப்படி மேலே மேலே பார்த்துட்டு இருக்கு. அங்கே போய் அங்கே இருக்கிற தயிர் குடத்தை தட்டி விடணும், உரியடி அடிக்கிற மாதிரி. அதான் இன்னைக்கு உரியடி பண்ணுறான் இல்லையா ஊர்கள்லாம், அதுக்கு மூலம் இதுதான். அந்த தயிரை அவன் தட்டி விடணும், உடனே கண்ணை அப்படியே வாய் சாப்பிடுவான். அதுலேருந்து இந்த தயிர் சுட்டும் இல்லையா, அதுக்காக வாய் திறந்துருக்கு எல்லாம் கீழே விடுற தயிர் இது எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு இப்படி ஒரு ஏற்பாடு. மாமி இல்லை அங்கே பக்கத்தில், வெளியில் போயிருக்கா, எல்லாம் உள்ளே வந்துருத்தோம், மொத்தம் கும்பலாக தனியாக வராது, நீங்கள் எல்லாம் வாங்கும் அப்படியே எல்லாத்தையும் கூட்டணும்ட்டான். திருஷ்டம் அப்படியே போய் உயிரை தட்டி மேலே சாப்பிடும்போது பார்த்தா திடீர்னு கதவை திறந்து பார்க்கலாம், மாமி வந்துட்டான். திருஷ்டம் அப்படி பார்த்த உடனே கையில் கொம்பு எடுத்துன்னுட்டா, கயிறு எடுத்துன்னுட்டா, உன்னை கட்டி போட்டு கொண்டு வந்து வைக்கிறேன் பார் அப்படின்னு. திருஷ்டுவா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷம் பாஞ்சாதீஷத் பிரச்சலித பதம். மாமி பார்த்த உடனே இந்த கீழே இருக்காங்களே ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணா, ஐயோ மாமிடான்னு சொல்லி ஓடி போயிட்டான். என்ன ஆகும் மேலே இருக்கவங்க கதையில், ஐயோ மாவிடாதுட்டு ஓடி போடணுன்னு எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே வந்து எல்லாம் விடுக்கிட்டு ஓடி போடுது. கண்ணை மாத்திரம் அந்த வெறிய புரிய பிடிச்சுன்னு தோங்க, இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இப்படியும் அப்படியே ஆடிட்டான். அந்த மாமி கிடுகிடுன்னு ஓடி வந்து, உன்னை பிடிச்சே நான் பார் அப்படின்னு பிடிக்கிறாளோ அந்த பக்கம் போயிட்டான். உன்ன அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் வரும், இப்படி போனாலும் அந்த பக்கம் வரும். அந்த மாமியினால் மேலே ஓட முடியல, அதனால் என்ன பண்ணா, நேராக போய் வாசக்கதவை அடைச்சிட்டு அங்கே போய் முன்னாடி நிற்கிறான். நான் நீ இந்த வழியாக தானே போனான், உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதவு சைஸுக்கு இருக்கான் அந்த மாமி, அதனால வேற கதவே வேணாங்கிற மாதிரி அப்படி அடைச்சிட்டு நிற்கிறான். பாயா நீஷத் பிரச்சலித பத நாப்பக சென்னு நதிஷ்டன்னு மித்யா கோபக சபதி நயனே மீலையன் விஸ்வகோப்த. அப்படியே கண்ணை முடிக்கிறானா, மாமி கண்ணை முடிக்கோங்க நான் போறேன்,
நீ இப்படி கண்ணு முடிக்கோங்க நான் போறேன், விட்டேனா பாரு அப்படின்னா இவன் போறானா இருக்கானே தெரியல, பட்டு இப்படி இப்படிங்கிறான், வேகமா ஓடுற மாதிரி. உடனே மாமி அந்த பக்கம் போறால பட்டு நிக்கிறான், இந்த பக்கம் இப்படிங்கிறான், உடனே மாமி அந்த பக்கம் போறால அப்படி சாஞ்சிக்கிறாள அப்படி நிக்கிறான். நாப்பகச்சன்னு நதிஷ்டன்னு போகவும் இல்லை நிற்கவும் இல்லை, இப்படியே மாத்தி வந்து இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கானா. உடனே அப்படியே கண்ணை மூடுறான், இவ்வீன்னு மாமி கண்ணை மூடினா பட்டு ஓடி போயிட்டு. மிச்சா கோபக சபதி, ஏன்னா விஸ்வகோப்தா லோகத்துக்கெல்லாம் கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் சாதிக்கிறார், உன்னுடைய கண்ணு இமைக்கிறது அப்படின்னா பகவான் தான் காரணம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம் முடியும், பகவான் தான் உள்ளே இருந்து நடத்தி வைக்கிறான். மூச்சு வாங்குறோம்னா பகவான் தான் காரணம், கண்ணு இமைக்கிறதுனா பகவான் தான் காரணம். ஓடி போயிட்டாங்க. விஸ்வகோப்தா லோகத்தையெல்லாம் கண்ணிமைக்க வைக்கிறவன், லோகத்துக்கெல்லாம் பிராணனை கொடுக்குறவன் அவன். ஆச்சரியமாக குரோசஞ்சாத சஹ, அதுக்கெல்லாம் மேலே பெரிய இதுக்கெல்லாம் மேலே பெரிய விஷயம் என்ன கேட்டால், இதை மறைக்கிறது பெரிய விஷயம். இது வெண்ணையை சாப்பிட்றான பிறகு எல்லாரும் ஓடி வந்து சொல்கிறான் யசோதை கிட்ட, யசோதை உன் மகனை கூவாய், அது பாரு என்ன பண்ணுறான் தெரியுமா, பாதை கடந்து ஆடு பேரவைக்கு பல்மனையான் என் மகள் உடனிருப்பேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாளா, நான் பாலை கறந்து அடுப்பில் வச்சேன்னு கதை ஆரம்பம், இது தெரியாது அந்த பாலை கறந்து அடுப்பில் வைப்பேன் எங்கள் இடத்துல எதாவது பண்ணுவான். இதை போய் எதுக்காக யசோதை கிட்ட சொல்ல வந்தான்னா, இப்போ பாலை கறந்ததே பெரிய சாதனை, இதனால் வரைக்கும் அதுவே நடக்கலை, அந்த கண்ணுக்குட்டி ஊட்டும் போது பாலை எப்படி கிடக்கிறது, அதனால் இவன் மூணு மணிக்கு தானே வராங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க தூங்காமல் முழிச்சு இருந்து கண்ணை வரத்துக்கு முன்னாடியே பாலை கறந்துட்டேன், இத்தனை நாளாக ஒரு நாள் பாலை கறக்கலைன்னு சொல்லிட்டு வந்தான், இன்னைக்கு நான் இப்பயோ பாலை கறந்துட்டேம்மா. பாலை கறந்து அடு பேரமைத்து அடுப்பில் வச்சு விட்டாத பாலை, பண்பனையாள் என் மகள் உடனிருப்பேன். இந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி அவளை பாதுகாத்துக்க சொல்லியிருக்கான், அந்த பாலை நீ பார்த்துக்கோ, நிறைய வலையெல்லாம் போட்டிருக்கான் அந்த பொண்ணுக்கு, அது ஒரு கதை தனி கதை, இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு கதை. ஏன்னா கிருஷ்ணன் வந்து பாலை சாப்பிட்டான் அப்படின்னா இந்த குழந்தைய பார்த்துக்கோமா, ஒரு சமயம் என்ன பண்ணால் இந்த குழந்தைய கண்ணை வந்து பாலை சாப்பிட்டுருவான், அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான் இந்த குழந்தைய. இப்போ இப்படி போயிட்டு வந்த பார்த்தா கிருஷ்ணா அப்போ தான் வந்திருக்கான், பாலை சாப்பிட்டுட்டே இருக்கான், இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு பார்த்துக்கோ தானே சொன்னான், பார்த்துட்டு இருக்கு எத்தனை அழகாக சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. நேர இப்படி குடம் பால், அந்த பால் எடுத்து அப்படியே மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அந்த குடத்தை அப்படி வச்சோன்னே, அப்பா மொத்தமும் சாப்பிட்டாச்சுன்னு கை தட்டுறது இந்த குழந்தை, இந்த வேடிக்கை போது மொத்தமும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா அவன் அம்மா வந்து பார்த்தா, ஏண்டி துப்பு கெட்டவள் இப்படியா பார்த்துக்கோ, நீ தானே பார்த்துக்க சொன்ன அப்படின்னா, இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, கையில் வலையை நிறைய போட்டுட்டான், நீ கை தட்டினா வலை சத்தம் கேட்க முடியும், கிருஷ்ணன் தான் கை தட்டினா வலை சத்தம் கேட்க முடியும், அதை வச்சுருந்த நான் தெரிஞ்சுக்கிறேன், வலையை போட்டு வச்சுருக்கேன். பல்வளையால் என் மகன் உடன் இருப்பேன், மேலையகத்து நெருப்பு வேண்டி சென்று அடுப்பு மூட்டணும் பார்த்தா வெத்தி புட்டிக்கலாம், அன்றைக்கேன்னு பார்த்து வெத்தி புட்டி இல்லை, உடனே மேற்கு பக்கம் ஆற்றுக்கு போய் வெத்தி பொட்டி வாங்கிட்டு வரணும், அதனால் அந்த பொண்ணை பார்த்து நீ பார்த்துக்கோ பத்திரமாக பார்த்துக்கோ இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தி பொட்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே மேலே போயினா நேராக போய் வெத்தி பொட்டி வாங்கிட்டு வரத்துக்கு எத்தனை நாளையா, ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம். ஆனால் என்ன பண்ணான்னா, மேலே எகத்து நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது ஆங்கே பேசி நின்றேன். ஏன் போனால் அப்படி வெத்தி பொட்டி கொடுத்துருப்பான் முடியும், அம்மா என்ன மாமி காத்தாலே வந்திருக்கேன் என்ன விஷயம், ஒன்றும் இல்லை இந்த கண்ணன் தான், அதுவும் அதையும் கேட்கணும், நேற்று என்னாச்சு தெரியுமா அப்படின்னு, இன்னும் முந்தானத்து என்னாச்சு தெரியுமான்னு இவங்க சொல்கிறேன், அதுக்கு முன்னால் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு, அவாத்தில் என்னாச்சு தெரியுமா அப்படின்னா, இவாத்தில் என்னாச்சு தெரியுமான்னா, ஒன்றரை மணிக்கெல்லாம் எடுத்துப்போம் கொஞ்சம் பேசணும்னு ஆரம்பிச்சு. சாண கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், வந்து பார்த்தா என்ன இருக்கும், மொத்தமும் சாய்த்து பறிட்டு ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய், நீ உன் மகனை பார்த்துக்க கூடாது, நீ உன் மகன் சொல் நீ தான் சொல்லணுங்கிற யசோதை கிட்ட, நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னா அஞ்சு மண் நான் உறப்பகில்லைங்கிறான். யசோதைக்கு பயம் ஒரு விதமா, யசோதை கிட்டே வரலாம் சொல்ல, நீ சொல்ல வேண்டாம், கண்ணன் வரைச்ச கண்ணனை பார்த்து கண்ணனை மிரட்டணும்னு யசோதி கண்ணம், டே படம் இனிமேல் அங்கெல்லாம் போகக்கூடாது யாராத்துக்கும் போகக்கூடாது, தொடச்சிடுவேன் சேதி நான் கட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை,
ஆனால் கிருஷ்ணன் அம்மான்னு ஓடி வந்து கட்டின்னுவானா இவளே இன்னும் மொத்தமும் மறந்து போயிடும். இன்னும் மெதுவாக சொல்லணும், இன்னும் அது சொல்கிறதே மறந்து போயிடும். நேரம் முகத்தை பார்த்தா சொல்ல முடியல. அதனால் ஒரு நாள் என்ன பண்ணால் இப்படி திருப்பின்ட்டுட்டான், கண்ணை வரைச்சான், முகத்தை பார்த்தா நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் திரும்பிட்டு இனிமேல் வெளியாத்துக்கு போனால் உடச்சிடுவேன் ஒன்று துஷ்டத்தனமாக பண்ணியிருந்துருக்கேன், அங்கங்கே போய் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது அப்படி இப்படின்னு சத்தம் போட்டான். இப்படி எல்லாம் முடிஞ்சது. இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா கண்ணன் அம்மா கிட்டே, அம்மா இத்தனை நாய் விசிட்டு இருந்தே யாரை விசிட்டு இருந்தேன், யாரையோ பார்த்து விசிட்டு இருந்தேன், நேராக பார்த்து சொல்ல முடியலடா ஒன்றுதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் நான் இங்கே தான் இருக்கேன், ஒத்துக்க வேலையா யார் வந்து சொன்னால் நான் இங்கே தான்மா இருக்கேன், நான் எங்கேயும் போவே இந்தமா அப்படின்னு. காத்ரே பிரமுஜ நிர்விசங்கா குரத்தை நான் சாதிக்கிற, நீ வெண்ணைய திருடினது பெரிய விஷயம் இல்லை எடுத்துக்கோ, ஆனால் அந்த மறைச்சி அது எப்படி மறைச்சங்கிற, ஒரு நாள் கூட ஒத்துக்கவே இல்லையே நீ, நான் சாப்பிடவே இல்லைங்கிறான். ஒரு ஆத்துல போய் வெண்ணையை சாப்பிட்டான், வாயில போட்டுருந்தான் மொத்தத்தையும், குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான், அந்த மாமியும் பின்னாடியே ஓடி வந்துட்டான், வேகமா துரத்தின் ஓடி வந்து எங்காத்த வெண்ணை மொத்தத்தையும் சாப்பிட்டான் அப்படின்னா, இன்னம்மா சாப்பிடவே இல்லையே அப்படின்னு ஆண் சாப்பிடவே இல்லையேங்கிற வாய்க்குள்ள பார்த்தா வெண்ணை இருக்கு. ஏண்டா சின்ன வயசு வாய்க்குள்ள வெண்ணை வச்சுட்டே சாப்பிடவே இல்லைன்னு சொல்றியடா அப்படின்னா, அப்பதான் கண்ணனுக்கு தெரிஞ்சது ஓஹோ இனிமேல் மறைக்கணும்னா முழுங்கிடணும், முழுங்கிட்டு சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே மறுநாள் போகணும், மறுநாள் போய் கிட்ட போய் வெண்ணெய் எடுத்து வாங்கிட்டு போனா அவன் இந்த மாமி துரத்தின் வேகமா ஓடுங்க, இல்லம்மா நான் வெண்ணெய் எடுக்கவே இல்லைம்மா நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறான். என்னடா சாப்பிடவே இல்லைன்னு பார்த்தா கையெல்லாம் வெண்ணையா இருக்கேன், கையில தான் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுருக்கோம், உன் கையை காமி அப்படின்னு பார்த்தா கையெல்லாம் வெண்ணையா இருக்கும், கையில் வெண்ணெய் இருக்கடா நீ வெண்ணெய் எடுக்கவே இல்லைங்கிறிய அப்படின்னா, போ இந்த குழந்தைகள்லாம் பொய்ய மெதுவாக தான் கற்றுக்கணும், ஒரேடியாக கற்றுக்க, இனிமேல் கையில் வெண்ணெய் இருக்கக்கூடாது போல இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் சரிங்க போச்சு, இன்னும் மறுபடியும் வேற யாராவது பிடிச்சுன்னுட்டேன், நீங்கள் வந்து நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை அப்படின்னா, வெண்ணெய் சாப்பிடலை சாப்பிடவே இல்லை அப்படின்னா, உன் மூக்கு மேலே வெண்ணெய் இருக்க எப்படி மூக்கில் இருக்கா வெண்ணெய் வந்துது அப்படின்னா, கையால் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு மூக்கில் சாப்பிட்டுருக்கான், வாயால் சாப்பிட்டுருக்கான், மொத்தத்தையும் மூக்கில் வெண்ணெய் இருக்கு அப்படின்னு. ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமுக்கும் எனதாண்டியுள்ளே, நம்ம வேற சொல்றா அனுபவம் மொத்தம் திருமுக்குல வெண்ணெய் இருக்கும். மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியும் கொழுந்தும் அறியே, அது என்ன மூக்கு, எத்தனை அழகான மூக்கு, வெண்ணையுண்டான் திருமுக்கு, அந்த மூக்கு சேவிக்கணும்னா திறந்த உடன் தான் வரணும், நாசாத்திசே துகும் அப்படிங்கிற சுவாமி. இந்த கண்ணு இருக்கு இல்லையா, அது கண்ணு ரெண்டும் சமுத்திரம் மாதிரி இருக்கான், இன்னும் ஆழமாக இருக்கான், அணை கட்டி வச்சா மாதிரி மூக்கு இருக்கான் பெருமாள். என்ன மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ, கற்பக மரத்தினுடைய கொழுந்தாது இல்லை கற்பமகத்தினுடைய கொடியாது தெரியலையே, வள்ளியோ கொழுந்தோ அறியேன் அப்படிங்க, இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் மறுநாள் போய் ஒரு அந்த இடத்துல அந்த மாமியாருக்கும் அந்த மாட்டு கொண்டுக்கும் எப்பவும் ஓயாத சண்டை மாற்றி மாற்றி, அதனால் போய் வெண்ணெய் எல்லாம் மொத்தமும் சாப்பிட்டுட்டோம், இது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காத்ரே பிரமுஜ நிரகா கில நிர்விசங்கா, துணியில் மொத்தம் துடிச்சுட்டான், தன் துணியில் வெண்ணெய் சாப்பிடலாம், எனக்கு என்ன ஒன்றும் சாப்பிடல, கையை விரிச்சுட்டான், ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டான். மறுநாள் காலத்தில் துணி துவைக்கும் போது தான் யசோதைக்கு தெரியும், ஒரே வெண்ணெய் வெண்ணையாக வருது பிசுக்கு, என்னடான்னா சரி இனிமேல் தன் துணியிலையும் துடைச்சிக்கிறது இல்லை அப்படின்ட்டான். அடுத்த நாள் தான் இவாத்துக்கு போனால் விடுகிடும் வெண்ணெய் மொத்தமும் சாப்பிட்டுட்டோம். அந்த மாமி என்ன பண்ணிருக்கா, யமுனா நதிக்கு போகிறேன்ட்டு போயிருக்கா துணி துவைக்கிறது, இந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லியிருக்கா மாட்டு பொண்ணை, இது காத்தால ரெண்டு மணிக்கு வந்து தயிர் கடையிறதுனால பெரிய விஷயம், மூணு மணிக்கு இப்படி தயிர் எல்லாம் கடைஞ்சி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கண்ணை செஞ்சு இப்படி படுத்துன்னு இருக்கு, அப்போ தான் போய் வெண்ணெய் எல்லாம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு மொத்தமாக அவள் புடவையில் மொத்தத்தையும் தொடச்சிட்டு நேரம் வந்துட்டான். அந்த மாமி அங்கேருந்து வந்துட்டோம், என்னுடைய புடவையெல்லாம் வெண்ணையாக இருக்கு அப்படின்னு என்ன தெரியலண்ணா, ஓஹோ இப்போ தான் விஷயம் புரியும், இந்த வெண்ணெய் இத்தனை நாளாக காணுமே காணுமேனு பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் அந்த குழந்தைய சொல்கிறாள்னுட்டு அந்த குழந்தைய சொல்லிகிட்டு இருக்கேன், நானும் அந்த குழந்தை மேலே தப்பு இல்லை, நாளுக்கு நாள் நீ பெருத்துன்னு இருக்கிற ரகசியம் இப்போ தான் தெரியுது அப்படின்னு சண்டைக்கு போனான். இல்லைம்மா நான் எடுக்கவே இல்லை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன் அப்படின்னு விட்டான். மறுநாள் என்ன பண்ணா, நீ இல்லை நீ போ, நீங்கள் இருந்தால் வெண்ணையை சாப்பிட்ற, இனிமேல் நீ போய் துணி துவைச்சுட்டு வா, உங்கள் கதை அந்த யமுனா நதிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துணியை துவைக்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த அம்மா படுத்துட்டான்.
உடனே கொஞ்சம் வச்சு கிருஷ்ணன் வந்தான். அவளே தூங்கிட்டான்னா இவன் எந்த மொழிக்கு, இவனும் தூங்கிட்டான். அவள் உடம்பு அவள் துணியில மொத்தத்தையும் உடவையெல்லாம் தொடச்சிட்டு போயிடான். இன்னும் மாட்டு கொண்டு அங்கேயிருந்து வந்து சண்டை பிடிச்சேன். நேற்று என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்னாச்சு, இன்றைக்கி தானே வெண்ணெய் சாட்டணும். அப்போ எனக்கு உங்கள் மேலே சந்தேகம், நேற்று நீங்கள் வெண்ணெய் சாப்பிட்டு என் கூடவே நீங்கள் தான் துவச்சிடும், ஒரு பெரிய உடை போட்டு அப்படின்னா, இல்லை நான் எடுக்கலன்னு, இல்லை நான் திருடலைன்னு, இல்லை நான் திருடலை அப்படின்னா, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், சண்டை போட்டுருக்கேன். உடனே மறுநாள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது யாருங்கிறது பார்த்து விடலாம், இவன் என்ன பண்ணாங்கிறத பார்த்து விடலாம், நம்ம என்னமோ எடுக்கலையே என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துடணும்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாமல் அந்த மாமியார் ஒழிஞ்சு விட்டான். இந்த மாமியாருக்கு தெரியாமல் இவளும் ஒழிஞ்சு விட்டான். என்ன தான் நடக்க, நான் இவனை அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய் பின்வாசல் வழி அப்படி உள்ளே வந்துட்டான். அம்மா நீங்கள் போக வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டான். உள்ளுக்குள்ளேயே இருக்கா ரெண்டு பேரும், யார் போடுவா கையும் கடவுளாக படிக்கணும் மொழியும் அப்படின்னு பார்த்தா வந்துட்டான். நேரம் வந்துட்டான், கண்ணன் வந்து வெண்ணையை சாட்டான். பொத்துன்னு ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வந்த அப்படின்னு சத்தம் கேட்டு உடனே மொத்தத்தையும் தம் வஸ்திரத்தில் இப்படி தொடச்சுட்டுட்டான், பூர்த்தியாக தொடச்சுட்டுட்டான். வெண்ணெய் எடுத்தியா அப்படின்னா, இல்லை எடுக்கலை, நான் வெறுமை வந்தேன் மாமி உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். இல்லை நீ வெண்ணெயை எடுத்திருக்க, இல்லை மாமி எடுக்கலை மாமி அப்படின்னா, டே உன் புடவையெல்லாம் ஒரே உன் வஸ்திரம் எல்லாம் ஒரே வெண்ணையாக இருக்கே, இப்போ நீ தானே எடுத்திருக்க அப்படின்னா, நேற்று கூட தான் உங்கள் வஸ்திரம்லாம் வெண்ணையாக இருக்கு நீங்களும் எடுத்துக்கோ அப்படின்னு அப்படின்னா, இல்லைடா நான் எடுக்கல அவ தான், அவள் தான் எடுத்து என் மேலே போட்டாங்க, இல்லை நான் இல்லை இவ தான் எடுத்து மேலே போட்டாங்க, சரி ஆரம்பிங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு. காத்ரே பிரமிருஜ நிரகா கில நிர்விசங்க ஸ்தேயம் ஸ்வாத்வத்யததிபயைஹி கல்பிதை ஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷியன் விபஜதி சச்சேன் நாத்தி பாண்டம் பினத்தி. நிறைய வெண்ணெய் எடுத்துட்டாலும் குடுகுடும் ஓடி போயிட்டா பழக்கடையில், வெண்ணெயெல்லாம் வேகமாக சாப்பிட்டு இருக்கும்போது மாமி வந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் குரங்கெல்லாம் நிறைய இருக்கு, அந்த குரங்குக்கெல்லாம் கொடுத்துட்டான். இந்த வெண்ணெய் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு குரங்குக்கு போய் கொடுக்குறான் வெண்ணெயை. மாமி குடுகுடுன்னு கையில் கும்பு எடுத்துன்னு வேகமாக ஓடி வந்து, ஏண்டா படவா நீ சாப்பிட்றது போடாதுன்னு சொல்லிட்டு குரங்குகளுக்கு வெண்ணெய்லாம் கொடுக்குற அப்படின்னா, ஐயோ மாமி குரங்குடாது அப்படின்னா, பின்ன நான் அவங்க குழந்தைகள் நினைச்சேன், உங்காத்த குழந்தைகள் நினைச்சேன் அப்படின்னு. ஏ படவா குரங்குக்கு கொடுத்து எங்காத்த குழந்தைகள் கொஞ்சம் விட்டா என்ன கூட குரங்குன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு. ஆமாம் மாமி எல்லாரும் குரங்குலேருந்து தானே வந்தானா, மற்ற பேர் குரங்குலேருந்தா எல்லாரும் குரங்குலேருந்து தானே வந்தா, எனக்கு கூட அந்த குரங்குண்ணா படவா நான் மாத்திரம்ல என்னையும் குரங்குன்னு சொல்லிட்டு குரங்குலே நான் வந்தேன்னு சொல்லி என்ன சொல்லி அப்படின்னா, இல்லை மாமி நான் உங்கள்கிட்ட சொல்லலை என்ன சொல்லிக்கிறேன், எனக்கும் குரங்குக்கும் ஏதோ பூர்வஜன்ம சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு, எனக்கு குரங்குனா பிடிக்கும் போல இருக்கு, என்ன சொல்லிக்கிறேன். மர்க்கான் போக்ஷன் விபஜதி சச்சேது நாத்தி பாண்டம் பினத்தி. பானையை உடைச்சோடானே, ஒரே பானை பானையை உடைச்சுட்டான். ஏண்டா உடைச்சேன், வெண்ணையை விழுகிட்டு பானையை ஏன் உடைச்சேன் அப்படின்னா, மாமி உங்காத்த வேணா நார்ந்தது இந்த பானையை முதல்ல மாற்றுங்க விட்டான். நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் மாமியாருக்கு மாமியாருக்கு மாமியார் வச்சுட்ட பானையா அது அன்னிலேருந்து அலம்பாம வச்சுருக்காங்க. திரவியாலாபே ச கிரக குபிதா யாத்யுபக்ரோஷ்யதோ கானே. சப்தமா நிசப்தமா இருக்கு, ஆத்தல தோசை வாத்தன் இருக்கா மாட்டுக்கு. இந்த மாமியார் இப்படி படுத்துட்டு இருக்கா, போய் வெண்ணெய் எடுக்கலாம் பார்த்தா உஷுங்கிறா மாட்டுக்கு. வெண்ணெய் எடுக்காதே, நீ தயவு பண்ணி என்னை விட்டுடுறா, என்ன வெய்வாடா அப்படின்னா, இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாமியார் முழிச்சுண்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இப்படி சத்தம் போட ஆரம்பிப்பா, நித்தியம் நீ வந்துட்டு போறான்னு என்ன சத்தம் போடுற அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாது உங்கள் மாமியார் முழிச்சுப்பா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டுட்டு போயிட்டான். தூளில் படுத்துட்டு இருக்க ஒரு குழந்தை அதை நன்னா கிள்ளி விட அது ஓன்னு சத்தம் போட, உடனே குழந்தை ஏண்டி சத்தம் போடுறது நீ போய் பாரு இங்க அப்படின்னுட்டா மாமியார். உடனே அவள் போய் கிடுக்கணும் குழந்தை கிட்ட வர, இவன் போய் உள்ளே காரியத்தை முடிச்சு மொத்தத்தி உன் மேல அது வராது கவலைப்படாது. ஹஸ்தாகிராஹ்யே ரச்சயதி விதிம் பீடகோனு கலாத்யைஹி. இப்படி எத்தனையோ உபாயங்கள் பண்ணி நவநீதத்தை சௌரியம் பண்ணது, நவநீத சௌரியம் இல்லை கோபிகளுடைய மனசை சௌரியம் பண்ண, எல்லாரும் மனசை கொடுக்குறாள் யசோதை கிட்ட சொல்றா எல்லாருமே தவிர, குழந்தை வரலன்னு வச்சுக்கோங்க ஏன் வரலன்னு கேட்டுட்டு போறான், எங்கத்துக்கு வருமே அந்த கோயில் இன்னைக்கு வரவே காணுமே, அதுவும் தாங்க முடியல, அது நித்தியம் வரணும் அது எடுத்துக்கணும், அதை இவன் பாட்டாக பாடணும் யசோதை கிட்ட வந்து சொல்லணும், இப்படியே தான் இருக்கு. வரலைன்னா ஏன் உங்காத்த குழந்தை வரலை அப்படின்னு சண்டை போட்டுன்னு போகிறான், இதுவாது மெதுவாக ரிப்போர்ட் தான் பண்ணிட்டு வரான். அப்படி எல்லாருடைய மனசையும் எடுத்துட்டான். நவநீதங்கிறது மனசு,
நவநீதம் மாதிரி மனசு வச்சுக்கணும். நவநீதம் வெள்ளையா இருக்க மாதிரி மனசும் வெள்ளையா இருக்கும், நவநீதம் மிருதுவா இருக்க மாதிரி மனசும் மிருதுவா இருக்கணும், நவநீதம் உருகிற மாதிரி மனசும் உருகிற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசு இருந்தால் அவனே வந்து எடுத்துன்னு போயிடுவான். நவநீதம் புதுசாக இருக்கும், என்ன மைத்து தன்னவநீதம் அப்படிங்கிற அந்த மாதிரி மனசும் எப்பவும் புதுசாக வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசு. இப்படிலாம் இருந்தால் தானே வந்து அந்த மனசை எடுத்துப்பான் அப்படிங்கிறத காமிக்கிறான். மொத்தமே என்னுடைய வஸ்து தான், திருடினேன்னு எப்படி சொல்ல முடியும்? நவநீதத்தை இங்கே சிருஷ்டிச்சது யார்? கிருஷ்ணன் தானே. பசுமாட்டினுடைய பால்லேருந்து நவநீதம் வரும் அப்படிங்கிறது கண்ணனால் தானே அந்த ஏற்பாடு அது. அதனால் மொத்தமே அவனுடைய வஸ்துனாலே அவனை எடுத்தான் அப்படின்னு திருடினான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறான். தத்துவத்தை பார்த்து சொல்லும்போது திருடன் திருடினான்னு சொல்ல முடியாது, நாம் தான் திருடுறோம். ஏன்னா அவனுடைய வஸ்துவை நம்மதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அது தப்பு. எல்லாம் அவனுக்கே சொல்லும். நான் போய் இனிமேல் கண்ணன் சொல்கிறான், நான் பலியினுடைய கிரகத்தில் போய் யாச்சனம் பண்ணேன், நீ போய் யாச்சனம் பண்ணுறதில்ல இனிமேல், ஏன்னா என்னுடைய தான், நான் எதுக்கு யாச்சனம் பண்ணேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறான். யசோதை பிராட்டி ஒரு சமயம் என்ன பண்ணா, துவாம் அந்ய கோப கிரக கவ்யமுஷம் யசோதா, நீ எங்கே அங்கே ஆத்து காத்துக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் வெண்ணையை திருடி இன்னும் அவர்கள்லாம் நித்தியம் புகார் பண்ணிட்டு இருக்காளே, குர்வீ த்வதீயம் அவமானம் அமிருஷ்யமானா, இன்னைக்கு ஆத்த விட்டு நீ போகக்கூடாதுன்ட்டான், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு கதவை சாத்தி பூட்டு போட்டு, யாருக்கும் இன்னைக்கு முழுக்க இங்கே தான் படுத்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டான். உட்காந்து சரின்னு சொல்லிட்டோம், யாராத்துக்கும் போகல, அன்றைக்கி போக முடியாது, நன்னா பூட்டியிருக்கான் கதவெல்லாம். யசோதையே காலங்கத்தால் எழுந்து தயிர் கடையிறான். ஏறாரிடையினும் வயத்தனையும் போதுமாய் சீராறு தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை நாராறு ஏற்றி நங்கமயம் வைத்ததனை. தயிர் கடையிறது ரொம்ப கஷ்டம், தயிரை கல் மாதிரி இருக்கும், இங்கே மாதிரி கிடையாது, இன்றைக்கும் அங்கே கல் மாதிரி தான், அந்த கல் மாதிரி இருக்கிற தை அதில் மற்ற வச்சு போட்டு கடையணும்னா கிருஷ்ணன் தான் கடையணுமாத, ஏன்னா அவன் தானே கடைஞ்சிருக்கான், கடலை கடைந்தவர். அந்த மாதிரி அத்தனை ஏறாறு இடை நோவ, இடை நோவுற மாதிரி கடையிறப்பான். நாராறு ஏற்றி நன்கமையும் வைத்தானே, மேலே வச்சுட்டு இந்த பையன் இது வந்து மடியில் வந்து படுத்துக்குது, இப்படி எட்டி எட்டி பார்க்குறது, எங்கே போனாலும் எட்டி பார்க்குற வழக்கம், உள்ள வெண்ணையை பார்க்கச்சே ஒரு ஆனந்தம். நீ நேரம் ஒரு ஆத்துக்கு முன்னாடி போனால் அங்கே அப்போ தான் தயிர் கடைஞ்சிட்டுருக்கான், ஏன் உள்ளே வந்து எட்டி பார்க்குறான், அப்படி கண்ணா உள்ளே எட்டி பார்க்காத அப்படின்ட்டான். அவளுக்கு தெரியும் என்ன ஆபத்து வரப்போகிறதோ ஒன்று, இல்லை மகன் இதுவோ இப்படி எட்டி பார்க்குறான், எட்டி பார்க்காதரா, உள்ளுக்குள்ளே வெள்ள விழுன்னு ஒரு ஊதம் இருக்குது, நீ எட்டி பார்க்காத அப்படியே உட்காரு அப்படிங்கிறான். மாமி கவலையப்படாதுங்க, அந்த பூதத்தை நான் முழுங்கிடுவேன், அப்படியே முழுங்கிடுவேன் அப்படி மாமிக்கு ஆகவே சொல்கிறேன். உடனே யசோதை பிராட்டி அப்படி கவிழ்ந்து இந்த பையனை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை உரியில் ஏற்றி வச்சுட்டு இந்த குழந்தை தூங்குறது நே அந்த குழந்தைய தூளியில் வச்சுட்டு, போந்தனையும் பொய்யுறக்கம் போராதவன் போல் உறங்கி அறிவுற்று, குழந்தை தூங்கிட்டு தூங்கிறதுக்காக மேலே போய் ஆற்றுல பால் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போயிட்டான். அப்படி அறிவுற்று உடனே அப்படி யசோதை உள்ளே போன உடனே கண்டு திறந்தான், நேராக போய் அந்த வெண்ணையை எடுத்து தாராறு தடந்தோள்கள் உள்ளடவும் கை நீட்டி ஆராத வெண்ணி விழுங்கி, இந்த வெண்ணெய் எடுக்கணும் முடியும், வெண்ணெய் எடுக்கிறதே ஒரு லாகவம் வேணும், ஸ்ரீரங்கத்தில் வெண்ணெய் எடுத்து கொடுக்குற கடையில் வெண்ணெய் கடையில் மெதுவாக எடுப்பான், மேலோட்டமாக இப்படி எடுத்து போடுவான், இப்படி வழியில் கரண்டி ஒன்று, இந்த கரண்டியாக மரக்கரண்டி, அது எடுக்கிறது அப்படி போடுறதே லாகவமாக இருக்கும், வெண்ணெய் எடுக்கணும்னா அப்படி எடுக்கணும். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவாங்கட்டா, ஒரு பெரிய வெண்ணெய் பானையை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுமா, உடனே என்ன பண்ணுவான், கை தட்டி அது நாலு பிரதட்சணம் பண்ணுவான், அந்த பானையை இப்படி கேட்டு இப்படி ஒரு பிரதட்சணம் பண்ணுவான், அதுக்கப்புறம் தாராளமாக அந்த வெண்ணெய் அப்படி மேலோடு எடுத்து சாப்பிடலாம் இல்லையோ, ஒரு ஆசையினாலே ரெண்டு கையும் அந்த வெண்ணெய் பானைக்குள்ளே விட்டு தோல் வரைக்கும் வெண்ணெய் வந்துடும், அப்படியே எடுத்து வாயில் போட்டு முழுங்கணும். தாராறு தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணெய் விழுங்கி அருகிருந்த மோராறு குடமுருட்டி முன் கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானை கண்டவளும், பக்கத்தில் ஒரு பானை இருந்தது, உடனே கண்ணை முடிந்து அந்த பானையில் இருக்கிற வெண்ணையும் அப்படியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தாரா, கழுக்கு உள்ள போயிருக்கு மோர், அது இது வெண்ணை, அது மோர் கோபம் வந்துருக்கு,
எட்டி உதச்சான். வெண்ட மாதிரி வரணும்னா தெளிவாக வெண்ட மாதிரி சுத்தமாக வரணும்னா ஒரு மாதிரி குழப்பி வந்திருக்கு. குழப்பின மனசை கண்டா பிடிக்காது. அதனால் எட்டி உதச்சு அருகிருந்த மோரார் குடம் உருட்டி அம்மா ஒருத்துக்குள்ளே கிடுகிடுன்னு தன் இடத்துக்கு போய் சமத்தப்படுத்தணும். அங்கேருந்து யசோதை பிராட்டி வந்து பார்த்து எட்டி பார்க்குறான், தூளியில் அதை படுத்துட்டுருக்கா அப்படின்னா படுத்துட்டுருக்கு, நல்ல வேலை தூளியில் படுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துவிட்டோம், இதை நம்ப முடியாது, எதுக்கு அந்த வெண்ணையை பார்த்துட்டு அது இருக்கான்னு சொல்லிட்டு வாராத்தான் வைத்தது காணாள். பார்த்தா பானையும் இல்லை ஒன்றும் இல்லை, மோர் பானையை உடஞ்சி போயிடுது. வயிறு அடித்து இங்கு ஆறாறு புகுதுமார் ஐயர் இவரெல்லாம் பயிர் அடிக்கிறாள். யாரா வருவா, கதவு பூட்டியிருக்கேனே, ஒன்றும் இல்லை மாமனா நான் தூங்கிட்டு இருக்கேன், யார் வருவா, கதவு பூட்டினா வச்சுருக்கேன், கதவை திறக்கிறான், வேறு யாராவது வந்திருப்பாளா அப்படிங்கிறதுக்காக கதவை திறந்து வாசக்கதவை திறந்துட்டு பார்க்குறான். அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன புத்தி பைத்தியக்காரத்தனும், கதவு பூட்டியிருக்கும் போது யார் வர முடியும் அப்படின்னு இந்த குழந்தை தான் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இத்தனை பேர் சொல்லும்போது நான் நம்பலை, இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஆறார் புகுதுவார் ஐயர் இவர் அல்லால் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்க ஈற்றான். ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராது குளியலாய் சிக்கனார் தடிப்பு. கோபம் இன்னைக்கு வந்ததே கோபம் யசோதிக்கு, இத்தனை நாள கோபம் வந்ததே கிடையாதான், இன்னைக்கு நம்மாத்திலே இப்படி பண்ணிடுதே அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கயிறு ஒன்று கையில் எடுத்துட்டு உன்னை கட்டி போட்டுறேன் பாரு, கட்டி போட்டால்தான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கும்பை கையில் எடுத்துக்கிறேன். கண்ணை கட்டி போடுற கட்டி போடுற துரத்தின் போற ஓடுறான். இந்த பக்கம் அம்மா என்னை கட்டாதமா என்னை கட்டாதமா அப்படிங்கிறான். இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், அதனால் உன்னை கட்டி போட்டாகணும், உன்னையும் அந்த உரலையும் சேர்த்து கட்டி போடுறேன், உரல் மேலே ஏறிதானே அதை எடுத்த நீ, உங்கள் உரல் ஒன்று கிடைக்கிறது கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறின்னு கொண்டிருக்கான். உனக்கும் அந்த உரலுக்கும் தண்டனை, ரெண்டு பேரையும் சேர்த்து நான் இன்றைக்கி கட்டி போடுறேனா பார் அப்படின்னா உடனே கண்ணன் ஓடி அப்படி அப்படி இப்படி அப்படி ஓடி ஓடி அம்மா என்னை விட்டுடுவான், நான் இனிமேல் பண்ண மாட்டேன், பண்ண அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை. அழறான், முதல் நல்லா தெளிக்கிறது, கல்லு தளதளமாக போட்டுறது, கையை பார்த்தா அப்படி இப்படி கூட்டுன்னு இருக்கான். யசோதைக்கே பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ஓடி வந்து கட்டிக்கணும் போல இருக்கு. ஆனால் கூட நிறைய பேர் வந்துவிட்டான், கதவை திறந்துவிட்டான் இல்லையா, குழந்தை என்னமோ வரக்கானுமேனு கேட்டுன்னு எல்லாரும் வந்தா வந்தால் இங்கே பெரிய கூத்தும் நடந்துருக்கு. இதை வேடிக்கை பார்க்கறதுக்காக மொத்த ஸ்திரீகளை எல்லாரும் வந்துட்டு இருக்காளா, அதனால் யசோதைக்கு விட முடியல. இப்போ நான் அவள் இத்தனை நாள் ரிப்போர்ட் பண்ணச்ச யசோதை பேசாமல் தான் இருந்தான், ஒன்றும் சொல்லலை அவளுக்கு. நான் அவெல்லாம் சொல்கிறேன், நீ தானே சொல்லணும், நீ தானே அம்மா, நீ போய் அந்த கண்ணை கிட்ட போய் நான் அவத்துக்கெல்லாம் போய் எடுக்காத அப்படின்னு நீ சொல்லி, நான் எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே இதுவாக இருக்கு அப்படின்னு என்ன பயம், குழந்தைக்கு போய் நீ பயப்படாது, நீ பால் கொடுத்து தானே வளர்ந்து அந்த குழந்தை, அப்போ நீ தானே சொல்லணும் அப்படின்னா, நான் பால் கொடுத்து வளர்த்தேன் வாஸ்தவம், அது என் பால் மாத்திரம் சாப்பிட்டு வளர்ந்தால் பரவாயில்ல, தாய்ப்பால் மாத்திரம்லாம் ஒரு அவுன்ஸு பெய் பாலும் சாப்பிட்டுருக்காரு, அது அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்போது யசோதை இப்போ அவளுக்கு வேறு காமிச்சுக்கலாம், அதனால் என்ன பண்ணுறா, ஒன்று விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு யசோதும் தீராவே குளியலாய் சிக்கனா அர்த்தடிப்ப அவெல்லாம் சொல்கிறேன். யசோதை பார்த்தியா, இத்தனை நாள் நாங்கள் சொல்லும்போது நீ நம்பலையே, இப்போ உனக்கே தெரிஞ்சுதா, உங்காத்துல இப்படி ஆயிடுதா என்ன பாரு, கை தட்டி அவெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கச்ச. அப்போ கிருஷ்ணன் பார்த்தானா என்னது இது, நம்ம அம்மாவுக்கிட்டே நம்ம இப்படிலாம் பண்ணுறது, அவெல்லாம் சிரிக்கும்படி நம்ம அம்மாவை பார்த்து கை கொட்டி சிரிக்கும்படியாக நம்ம இப்படி பண்ணுறது, வேண்டாம். நம்ம யார் முன்னாடி இருந்துட்டு இருக்கோம், இப்போ ராவணன் முன்னாடி இருக்கோமா துரியோதனன் முன்னாடி இருக்கோமா, துரியோதனன் கட்டி போடுறேன்னா ஒரு விஸ்வரூபம் காமிச்சுடலாம், துரியோதன முன்னாடி இல்லையே யசோதை முன்னாடி தான் இருக்கும், அதனால கட்டுப்படலாம் அப்படிங்கிறதுக்காக. சங்கோச்ச சக்தியா சபூவதன்யா, பகவானே சங்கோச்சமாக அம்மா கையில் ஆட்டுன்னு விட்டான், சங்கோச்சப்பட்டு உடனே யசோதையானால் அப்படியே மொத்தத்தையும் கட்டி அவனை அந்த உரலையும் சேர்த்து அவனை கட்டி மொத்தத்தை அவனோ கத்தனான, அம்மாமா விட்டுடுமா விட்டுடுமா வேண்டாமா வேண்டாமா அப்படிங்கிறாளா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தவன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் நாம் அழகா சொல்ற பத்துரு கடவெண்ணை களவினில் உறவினையா பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எடிமே, உரலோடு இணைந்திருக்கான், உரலோடு இருக்கான், உரலோடு அதாவது உரலோட உரலாக உட்காந்துட்டான். யசோதை அளவில் என்ன பண்றான் கேட்டான், கையில் அப்படியே அவனை கட்டி போட்டுட்டு கையில் ஒரு கும்பை எடுத்துன்னு படவா, இனிமே இனிமே என்ன பண்ணுவோம், எதி சக்னோஷி கச்சத்துவம்
அதி சஞ்சல சேஷ்டித பொக்கிரி பயல் முடிவான போ பார்க்கலாங்க. சவால் விடுற அவங்க கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷ்ணுபுராணத்துல அழகா சொல்ற பொக்கிரி பயல் ஓடியே இன்னைக்கு முடியுமா உன்னால முடியுமானா இந்த கட்டுக்கு அது திண்டு நீ ஓடு அப்படின்னா பகவான் நினைக்கிறான் அம்மா நான் எந்த கட்டுலேருந்து அறுத்துவேன் ஆனா உன் கட்டிலிருந்து ஒரு நாளும் என்னால் அறுக்க முடியாது என்னை விட்டுடுமா நீயே வந்து என்னை அறுத்து விட்டுடுமா அறுத்து விட்டுமான்னு ஓவன் கத்தின்னு இருக்கான். பக்கத்து இருக்கா பிம்மால வேலையா 5 மணிக்கு அந்த உரலோட கட்டியிருக்கான். அவனுக்கு இருட்டில் சரியா தெரியல கிருஷ்ணன் இருக்கானா இங்க இருக்கானா அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கானா உரல் இருக்கா அப்படின்னு தெரியலையா. என்ன வந்து ஒரே மாதிரி இருக்கா அவனும் உட்காந்துருக்கான் உரல் என்ன உசரமோ அதே உசரம் இவனும் இருந்துருக்கான். இருட்டில் தெரியல குரலும் குட்டையாக இருக்குது கிருஷ்ணனும் குட்டையாக இருக்கான் குரலும் கட்டையாக இருக்குது கிருஷ்ணனும் கொஞ்சம் கட்டையாக இருக்கான் குரலும் கருப்பாக இருக்குது கிருஷ்ணனும் கொஞ்சம் கருப்பாக இருந்துருக்கான். அப்போ எது உரல் எது கிருஷ்ணன் அப்படின்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது ஆனால் அடையாளம் கண்டுபிடிச்சுட்டாளா எப்படி கண்டுபிடிச்சானா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் உரல் அடலை கிருஷ்ணன் மாத்திரம் அழுதுட்டுருக்கான் அம்மா விட்டுடுமா விட்டுடுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். உரலோடு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே உரலுக்கு சம்ம ஆக்கிண்டியேப்பா அப்படின்னு நம்மாழ்வார் மோகிச்சு போனேன். நான் தோம் இந்த சரித்திரம் இருக்கொல்லியும் இதை யாரும் சகிக்க மாட்டேன்னா ஆரிய ஜனாகா சகந்தே அப்படிங்கிற கூறத்தால் எங்களால் தாங்க முடியலையேப்பா அப்படிங்கிற உரலில் கட்டுந்து கிருஷ்ணன் இருந்தான். அவர்கள்லாம் வேடிக்கை பண்ணிட்டு பரிகாசம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் போனப்புறம் ஏதாவது ஒரு நல்ல லீலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான். பழக்கடையில் 2 மரம் இருக்குது அந்த உரலோடு அப்படியே இழுத்துன்னு போய் அந்த மரத்து நடுவில் மாட்டிக்க உரல் மாட்டிக்க அப்படியே ஒரு இழுத்தான் மரம் கீழே விழுந்தது. அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான். உன்னுடைய பக்தி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வரமாக கேட்டு வாங்கினார்கள். நாங்கள் போய் நாரதரை போய் ஆசிரிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார்கள். அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தகோபன் அங்கிருந்து வந்து என்னடா சிரிச்ச உன்னை பார்த்து கட்டி போட்டாளா நான் அவுத்து விட்டுட்டுவா அப்படின்னா அப்பா அவுத்து விடுப்பா அப்படின்னு நீ மெதுவாக அதை கட்டை அவுத்தி விட்டு குழந்தை இடுப்பில் கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு வந்து வச்ச கிருஷ்ணன் கட்டுண்ட கதை அப்படிங்கிறது நவநயன லீலையில் கிளைமேக்ஸ். இது ஆச்சரியமாக பக்தர்களுக்கு மாத்திரம்தான் கட்டுப்படுவான். 10 உடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறி ஆனானப்பட்டு துரியோதனன் உன்னை இந்த இடத்துல கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவ சபையில் அதுக்கான ஏற்பாடு பண்ணி கீழே பெரிய பாதாளம் மாதிரி கீழே ஜெயிலெல்லாம் ஏற்பாடு பண்ணி அது மேலே வெறும் மூங்கில்ல இதை போட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டு துணியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஆசனத்தை போட்டு கிருஷ்ணன் தான் இந்த இடத்துல உட்காருவான். அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுவான். அப்படியே அவனை கட்டி போடலாம் ஜெயிலில் போட்டு கதவை மூடிடலாம் சிங்கத்தை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு இருக்கச்ச கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துல உட்கார்றானான். உடனே துரியோதனன் பார்க்கும்போது விஸ்வரூபம் காமிக்கிறான். நீ யாரா என்னை கட்டுறதுக்கு என் ரூபாய் இந்த ரூபத்தை கட்ட முடியுமா ஒன்னால அப்படின்னு விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் காமிச்சான் மகாபாரதத்தில். அதனால பிறர்களுக்கு அறிய வித்த யாராலையும் கட்டி போட முடியாது. ஆனால் யசோதை கட்டி போட்டான். யோகிகள்லாம் எந்த பகவானை தன் மனசில் கட்டி போட முடியாமல் தவிக்கிறாலும் அவளை யசோதை கட்டி போட்டா அப்படின்னு அப்படி தன்னுடைய பக்தஜன வாத்சல்யத்தை கிருஷ்ணன் காமிச்சா ஆச்சரியமான சரித்தம். அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கு. பிருந்தாவன லீலைகள்லாம் ஆரம்பம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ. கோ ப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.